சுசக்கரவரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் அங்கநாமணிமனங்கமாதரம் அங்கதாந்தரவரோதசாலினீம் அங்கதாதிகபிபிருந்தமார்கிதாம் அங்கதாம் பஜ மதிய மானசா. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று திருப்பாவையின் மிக மிக முக்கியமான பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். கண்ணபிரானை நீ கண் திறந்து எங்களுக்கு கடாட்சம் பண்ண வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம். நாம் எல்லோரும் அதைத்தானே எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். பகவானுடைய அந்த அருட்பார்வை கடாட்சம் நம் மீது குறைவில்லாமல் விழ வேண்டும் என்று அந்த அருட்பார்வையை பிரார்த்திக்கக்கூடிய சிறப்பான பாசுரம் 22வது பாசுரம், அங்கண் மாஞ்ஞாலத்து என்ற பாசுரம். இப்போ 6 காட்சிகள் அடங்கிய நாடக திருப்பாவையின் 5வது காட்சியிலே நாம் இருக்கிறோம். இப்போ காட்சி என்னென்னா, மனத்திரையிலே காண்கிறீர்கள், குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அமர்ந்த திருக்கோலத்தில் கண்ணன் விளங்குகிறான். ஆனால் கண்ணை இன்னும் திறக்கலை. ஏன்னா போன பாசுரத்தில் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய்னு பாடிட்டா. அப்போது படுத்துன்றிருக்கிற பெருமாள் அப்போது எழுந்து விட்டார், ஆனால் கண்ணு மட்டும் திறக்கலை. அதனால தான் இன்றைய பாசுரத்தில் பாருங்கோ, தூக்கத்திலேருந்து எழுந்துக்கோன்னு பாசுரம் இல்லை, அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்து செங்கண் சிரிச்சிறிதே எம் மேல் விழியாவோ. அப்போ இதுலேருந்து என்ன புரியறதுன்னா, கலைக்கண்ணோடு பார்த்தாதான் அந்த நாடக காட்சி நம் கண் முன்னே வரும். அப்போ இங்கே விஷயம் என்னென்னா, நேற்றைய பாசுரத்திலே சயன திருக்கோலத்திலே கண் வளர்ந்திருந்தான் பகவான். நேற்று ஆண்டாள் சுப்பிரபாதம் பாடிட்டா, அதனால் இப்போது கிருஷ்ணன் எழுந்து அமர்ந்த திருக்கோலத்துக்கு வந்துட்டான். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டே அமர்ந்திருக்கிறான், இன்னும் கண் திறந்து கட்டாட்சம் பண்ணலை. அதனால் கண் திறந்து எங்களை கட்டாட்சி என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ஆக கண்ணபிரான் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம்னு பள்ளி கொண்டிருந்த கண்ணபிரான் இப்போ அமர்ந்த திருக்கோலத்திலே கண் மூடியபடி அமர்ந்திருக்கிறான். சுற்றி யார் யார் இருக்கா? ஆண்டாள், தோழிகள், நப்பின்னை. நப்பின்னையும் இந்த கோஷ்டியில் சேர்ந்துட்டா. அதனால் நப்பின்னை, ஆண்டாள், தோழிகள் எல்லோரும் சூழ்ந்திருந்து, 500,001 பேர் சூழ்ந்திருந்து அங்கே அமர்ந்திருக்கும் கண்ணனை கண் திறந்து கட்டாட்சிக்கும்படி பிரார்த்திக்கிறார்கள். அற்புதமான பாசுரம் 22வது பாசுரம். அங்கண் மாஞ்ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இப்போ ஆண்டாள் கிருஷ்ணனை பார்த்து சொல்றா, வந்து தலை பெய்தோம். மீண்டும் பாருங்க அந்த பாசுரத்தை எப்படி கட்டமைச்சிருக்கான்னு. நேற்று பார்த்தோம் அல்லவா, ஆற்றப்படைத்தான் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான். அந்த மாதிரி வந்து தலை பெய்தோம், கிருஷ்ணா வந்து சேர்ந்துட்டோம்னா. ஏன்னா 21 பாசுரம் அங்கே இங்கேன்னு சுற்றி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நோன்புக்குன்னு ஏற்பாடு பண்ணி தோழிகளை எழுப்பி அப்புறம் வீட்டு வாசலில் உள்ள கோயில் காப்பாளன் வாசல் காப்பாளனை எழுப்பி நந்தகோபனை எழுப்பி யசோதையை எழுப்பி பலராமனை எழுப்பி நப்பின்னையை எழுப்பி எப்படியோ 22வது பாசுரம் இன்னைக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். வந்து தலை பெய்தோம்னா அணுகினோம், வந்து சேர்ந்தோம், உன்னிடம் வந்து தலை பெய்தோம், உன்னை அணுகிவிட்டோம், சேர்ந்து விட்டோம். நமக்கும் அப்படி தான், 21 நாள் பல தடைகளை மீறி உபன்யாசம் கேட்டு இன்று 22வது நாள் கண்ணபிரானே எழுத்தாப்பில் உட்காந்துருக்கான். அத்தனை பேரும் அவன் முன்னே அவனுடைய கட்டாட்சத்தை எதிர்நோக்கி நாமும் வந்து தலை பெய்தோம். அதனால தான் தலை பெய்தேன்னு ஆண்டாள் பாடலை, தலை பெய்தோம்னு நம்ம எல்லாரையும் சேர்த்துட்டா. யாரெல்லாம் வாணி மகாலில் வந்து உட்காண்டிருக்காளோ எல்லாரும் பகவானே 21 நாள் திருப்பாவை கேட்டோம்ப்பா, 22வது நாள் நீ எதிரே உட்காந்துருக்க, உன் முன்னாடி வந்து தலை பெய்தோம், நாங்கள் அத்தனை பேரும் முன்னாடி வந்து உட்காந்துட்டோம்னா. இப்போ கிருஷ்ணன் கண்ணை மூடிண்டே கேள்வி கேட்டான், எவ்வளோ லொள்ளு பாருங்க, கண்ணை திறக்கவே இல்லை, கண்ணை மூடிண்டே கேட்டான், நான் சர்வ லோகேஸ்வரனாச்சே, எல்லா உலகத்துக்கும் நான் தான் அரசன், என் முன்னாடி 1000 பெண்களான நீங்கள் வந்தேளா, நீங்கள் சாதாரண 1000 குல பெண்கள், நான் உலகத்துக்கே தலைவன், நீங்கள் எப்படி என் அருகில் வர முடியும், நீங்கள் வர்றது ரொம்ப கஷ்டமாச்சேன்னா. ஆண்டாள் சொன்னா, சரிதான்ப்பா, நீ உலகத்துக்கெல்லாம் தலைவன், நாங்கள் ஒன்றுமே இல்லாத அறிவொன்றும் இல்லாத 1000 குல பெண்கள்,
சாதாரணமாக நாங்கள் ஒன்ட்ட வர முடியாது தான், ஆனால் நப்பின்னையின் அனுகிரகத்தால் வந்தோம். பிராட்டியின் அனுகிரகம் இருந்தால் யாரும் பெருமாள்கிட்ட வரலாமே. நப்பின்னை தான்ப்பா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணா. எங்களுக்கு கதவை திறந்து விட்டவளும் நப்பின்னை தான், எங்களில் ஒருத்தின் எங்களோடு சேர்ந்தவளும் நப்பின்னை தான், எல்லாத்துக்கும் மேலே உன்னை எப்படி எழுப்பணும்னு ஐடியா சொல்லி கொடுத்தவளும் நப்பின்னை தான். இப்போ அவளுடைய அனுகிரகத்தால் தான் உன்னிடம் நாங்கள் வந்து சேர்ந்தோம். அப்போ வந்து தலை பெய்தோம், நப்பின்னையின் அருளால் வந்து தலை பெய்தோம். இதை போலன்னா இதே கேள்வி சீதை ஹனுமான்கிட்ட கேட்குறார். இலங்கையில் அசோகவனத்தில் சீதையை சந்திக்கிறார் ஹனுமான். ராமாயணம் பாடினார், ராமனுக்குரிய அடையாளங்கள் சொன்னார், பிரத்யேக அடையாளம் சொன்னார், மோதிரத்தை காமிச்சார், எல்லாம் பண்ணார், ராமதூதன் நிரூபிச்சுட்டார். ஆனால் சீதை ஒரு கேள்வி கேட்டார், குவதே ராமேண சம்சர்க்கம் கதம் ஜானாசி லக்ஷ்மணம் வானராணாம் நராணாம் வா கதமாசீத் சமாகமஹா. அனுமனே, உன்னை ராமதூதன் எல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் என் மனசில் ஒரு கேள்வி இருக்குன்னா சீதை. என்ன கேள்வின்னு கேட்டார் ஹனுமான். உனக்கும் ராமனுக்கும் எப்படிரா தொடர்பு ஏற்பட்டது? லக்ஷ்மணனை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? வானராணாம் நராணாம் வா கதமாசீத் சமாகமஹா. ராமனோ நரனா அவதாரம் பண்ணியிருக்கான், நரன்னா மனுஷன், நீயோ வானரம். நரனுக்கு வால் முளைச்சா வால் நரம் வானரம்ங்கிறா. அப்போ நீ வால் நரம், அவன் நரம். இந்த வானரத்துக்கும் நரத்துக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டதுன்னு கேட்டா. அப்படின்னா அந்த கேள்வி என்ன அர்த்தம்? ராமன் மனிதன், நீ குரங்கு, மனுஷனுக்கும் குரங்குக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது? இதான கேள்வி. இது நாம இருந்தால் இது என்ன பதில் சொல்லுவோன்னா, உங்கள் ஆத்துக்கார் பற்றி உங்களுக்கு சரியாகவே தெரியல, அவர் ரொம்ப எளிமையே வடிவெடுத்தவர், குரங்கு இதெல்லாம் பார்க்க மாட்டார், யாராக இருந்தாலும் பக்தியோடு வந்து ஏற்றுப்பார்னு சீதைக்கே நாம் கிளாஸ் எடுத்திருப்போம். சீதைக்கு இது தெரியாதா? ராமன் யாராக இருந்தாலும் ஏற்று அங்கீகரிக்கக்கூடியவன்கிறது அவனுடைய தேவியான சீதாதேவிக்கு தெரியாதா என்ன? அவளுக்கு நன்னா தெரியும். அப்புறம் ஏன் சீதை இப்படி ஒரு கேள்வி கேட்குறா? வானரத்துக்கும் நரத்துக்கும் எங்கேருந்து நட்பு ஏற்பட்டதுன்னு இந்த கேள்வி கேட்குறாளே, அந்த கேள்வி கேட்பதற்கு என்ன பின்னணி, என்ன காரணம்னா அதில் வேற மேட்டர் இருக்குது. சீதை கேட்ட கேள்வி என்னென்னா, ராமன் எல்லாரோடும் நட்பு கொள்வான்னு எனக்கும் தெரியும், அது வானரமோ அரக்கனோ யாராக இருந்தாலும் வேடுவனோ எல்லாரையும் ராமன் ஏற்றுப்பான், நான் இல்லாமல் எப்படி நடந்ததுன்னு கேட்டாலும். ஏன்ப்பா, யார் இவர்கிட்ட போனாலும் என்னுடைய பரிந்துரை புருஷக்கார ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் காரியம் ஆகாதே, நீ பாட்டுக்கு திடீர்னு ராமதூதன் வந்து நிற்கிறியே, நான் இல்லாமல். அது வந்து அண்டர்ஸ்டுட், அதை சீதை தானா தன்வாயால் சொல்ல மாட்டா. அதனால் என்ன சொல்லிட்டா, வானராணாம் நராணாம் வா கதமாசீத் சமாகமஹா, அவர் எல்லாரையும் சேர்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும், நான் இல்லாமல் நடக்காதே, எங்கேருந்து நடந்ததுன்னு கேட்டாலாம். ஹனுமான் சொல்லின் செல்வர், கெட்டிக்காரர், அதனால தான் நம்மளாக இருந்தால் சீதைக்கு கிளாஸ் எடுப்போம். அப்படியெல்லாம் கிடையாது, ராமன் எளிமையை வடிவெடுத்தவர், எங்களெல்லாம் சேர்த்துப்பார். ஆனால் இந்த நுட்பத்தை புரிஞ்சுட்டு ஹனுமான் பதில் சொன்னார், ததஸ்வத் காத்திர சோபீனி ரக்ஷசா ஹிரியமானயா யானி ஆபரண ஜாலானி பாதிதானி மகீதலே தானி சர்வாணி ராமாய ஆனிய ஹரியூதபாகா. தாயே, உங்கள் அனுகிரகம் இல்லாமல் நாங்கள் ராமன்கிட்ட போகவே முடியாது. உங்கள் அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சது. ராவணன் உங்களை அபகரித்து செல்லும்போது அனசூயை கொடுத்த அந்த நகைகளை எல்லாம் நீங்கள் ஒரு துணி முடிப்பில் சுற்றி ஒரு மலைக்கு மேல் போட்டீர்களே, அந்த ரிஷ்யமூக மலையில் விளையாடி கொண்டிருந்த குரங்குகள் தான் நாங்கள், அந்த நகைகள்லாம் குரங்குகளான எங்களுக்கு கிடைச்சிது. உங்கள் நகையை கொண்டு போய் ராமன்கிட்ட கொடுத்தோம், ராமனுக்கு நண்பர்களாயிட்டோம். அப்போ உங்களுடைய அனுகிரகத்தை உங்கள் நகையின் மூலமாக நீங்கள் கொடுத்து உங்கள் அருள் பெற்றுத்தான் ராமன்கிட்ட போனோமே ஒழிய, பிராட்டியின் அனுகிரகம் இல்லாமல் என்றுமே பெருமாள்கிட்ட போக முடியாது. ஹனுமான் எப்படி பதில் சொல்லியிருக்கார் பாருங்க. அதனால் உங்களுடைய நகைகளை பெற்றுக்கொண்டேன், அந்த நகைகளை நாங்கள் குரங்குகள்லாம் எடுத்துன்னு போய் ராமன்கிட்ட கொடுத்தோம், அந்த உங்கள் நகைகள் வாயிலாக பிராட்டி புருஷகாரம் கிடைத்து ராமனோடு போய் சேர்ந்தோம். இங்கே ஆண்டாள் சொல்கிறா, அங்கே ஹனுமானுக்கு கூட சீதை நகையின் வாயிலாக ரெக்கமெண்டேஷன் பண்ணா, எங்களுக்கு நப்பின்னை தன் கையால் செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து தரவாயின்னு கதவை திறந்து தானே எப்படி எழுப்பணும்னு வழியும் சொல்லிக் கொடுத்து எங்களில் ஒருத்தியாயிருந்து பிராட்டி அனுகிரகம் செய்ததாலே ஹனுமானும் வானராளும் சேர்ந்தது போல் நப்பின்னை பிராட்டி அனுகிரகம் செய்ததாலே வந்து தலை பெய்தோம். வந்துட்டோம், வந்துட்டோம். இன்னைக்கு 22வது நாள், இன்றைக்காவது பகவானே உன் முன்னாடி வந்து உட்காந்துட்டோம்ப்பா, வந்து தலை பெய்தோம்னா. கிருஷ்ணன் கேட்டான், அப்படியா, எவ்வளோ பேர் வந்திருக்கேள், எண்ணி பார்க்கலாமா, எவ்வளோ சீட்டு இருக்குது, எவ்வளோ பேர் வந்திருக்கேள், எண்ணி பார்க்கலாமான்னா. ஆண்டாள் சொன்னா, நீ என்னவே வேண்டாம், சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். சங்கம் இருப்பார்னா சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம்,
சங்கம் இருப்பார், கூட்டங்கூட்டமாக கூட்டங்கூட்டமாக உன்னை தேடி பக்தர்கள் எப்படி வந்து அமர்ந்திருப்பார்களோ, உன்னை பற்றி ஒரு உபன்யாசம் பண்ணுறாருனா அதுக்கு எப்படி கூட்டங்கூட்டமாக அடியார்கள் வருவார்களோ, எப்படி அழகர் ஆற்றுல இறங்குறாருனா மதுரைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்களோ, வைகுண்ட ஏகாதசினா நம்பெருமாளை சேவிக்க எப்படி கூட்டங்கூட்டமாக அடியார்கள் வருவார்களோ, அத்திவரதர் வெளியில் புறப்படும் போது அவருக்கு எப்படி பெரும் கூட்டம் வருமோ, திருமலையில் தினந்தோறும் பெருமாளை தேடி எப்படி கூட்டங்கூட்டமாக அடியார்கள் வருகிறார்களோ, சங்கம் இருப்ப போல் அப்படி கூட்டங்கூட்டமாக கூட்டங்கூட்டமாக அடியார்கள் உன்னை தேடி வருவது போலே நாங்கள் வந்து தலை பெய்தோம். அப்போ 500,000 கோபிகைகள் இருக்கும் கூட, நப்பின்னையும் ஆயர்குல பெண்ணுங்கிறதுனால எங்களுடைய சேர்ந்துட்டா 501,000 வச்சுக்கோ. அப்போ சங்கம் இருப்பார் போல் கூட்டமாக உன்னை தேடி அடியார்கள் வருவது போல 500,000 பேர் வந்து உட்காந்துருக்கோம். நீ கவுண்டே பண்ண வேண்டாம், நாங்கள் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா போந்தார் போந்து எண்ணிக்கொள்னு எல்லாம் எண்ணி தான் அழிச்சுன்னு வந்திருக்கோம். அதனால் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். பெருங்கூட்டம் உன்னை சுற்றி கூடி இருக்குப்பா. என்ன யாராக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து தானே ஆகணும்னா கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கோ. இப்போது டாக்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறான்னு வச்சுக்கோங்க. நாங்களே சிஎம்இன்னு சொல்லுவோம், கண்டினியூவிங் மெடிக்கல் எஜுகேஷன். அந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு டாக்டர்கள் தான் வருவா, அவள் தான் ஆடியன்ஸ். அதுபோல் வக்கீல்கள்லாம் சேர்ந்து மாநாடுன்னு நடத்தினா அதுக்கு வக்கீல் தான் வருவா. இன்ஜினியர்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினா இன்ஜினியர் தான் வருவா. ஆனால் பெருமாளை பற்றி உபன்யாசம்னா டாக்டரும் வருவார், வக்கீலும் வருவார், இன்ஜினியரும் வருவார், எல்லாரும் வருவார். ஏன்னா யாராக இருந்தாலும் அல்டிமேட்டாக அவன்கிட்ட வந்து தான் ஆகணும். அப்போது சங்கம் இருப்பார் போல் அந்தந்த ஃபீல்டில் உள்ள ஒரு நிகழ்ச்சினா அவன் மட்டும் போவா, பெருமாளை பற்றினா எல்லாரும் வருவா. ஏன்னா யாராக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆகையினால சங்கம் கூட்டங்கூட்டமாக கூட்டங்கூட்டமாக அடியார்கள் உன்னை தேடி வந்து இருக்கிறோம், 500,000 பேர் பாகவதால் கோஷ்டியாக வந்திருக்கோம்னா ஓகே, டிக்கெடிச்சிட்டான் கிருஷ்ணன். 2 பாயிண்ட் டிக்கு, வந்து தலை பெய்தோம் வந்தாச்சு, அது பிராட்டியின் அனுகிரகம். எவ்வளோ பேர் வந்தாச்சுன்னா சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கூட்டமாக வந்துட்டா சரி நாம் கவுண்ட் பண்ண வேண்டாம், எல்லோரும் வந்தாச்சு. 3வது கேள்வி கேட்டான், கண்ணை மூடிண்டு அடுத்த உள்ளு பாருங்க, கண்ணை திறந்து பார்த்தா தெரியும். மூடிண்டே கேட்டான், எங்கே உக்காந்துருக்கேன்னா, அதுவா நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். இங்கே பள்ளிக்கட்டில் என்பது சிம்மாசனத்தையும் குறிக்கும், பள்ளி கொள்ளும் கட்டிலையும் குறிக்கும். ஏன்னா தமிழில் பள்ளிக்கட்டில்னா சிம்மாசனம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பெரியவாச்சான் பிள்ளையே அவருடைய விளக்க உரையில் இந்த பத உரை கொடுக்கும்போது பள்ளிக்கட்டிலுக்கு சிம்மாசனம்னு கொடுக்குறார். சரி, அப்போ அது சிம்மாசனம்னு வச்சுக்கிறதா படுக்கைன்னு வச்சுக்கிறதா, ரெண்டாவும் யூஸ் பண்ணலாம். மன்னர்கள் என்ன பண்ணுவா, சிம்மாசனத்திலேயே மஞ்சம் மாதிரி போட்டிருப்பா, அதுலேயே சாஞ்சும் படுத்துக்கலாம், அதுலேயே ஏறியும் அமரலாம். சாதா மன்னர்களை விட்டுடுங்க, பெருமாளுக்கு ரெண்டுமே ஒன்று தான், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. உக்காந்த சிம்மாசனனாலும் அதிசேஷன் தான், படுக்கிறதுக்கு படுக்கைனாலும் அதிசேஷன் தான். அதனால் அந்த பள்ளிக்கட்டில் உன்னுடைய சிம்மாசனம் இருக்கிறதே, பள்ளிக்கட்டில் கீழே உன்னுடைய அந்த கட்டிலுக்கு கீழே அல்லது சிம்மாசனத்துக்கு கீழே நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். அப்போ பணிவோடு வந்திருக்கோங்கிறது அர்த்தம். அதனால தான் நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அதனால் எங்கே உட்காந்துருக்கோன்னு கேட்குறியா, உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே, உன் கட்டிலுக்கு கீழே, உன் திருவடிவாரத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம்னா. இப்போ அடுத்த கேள்வி கிருஷ்ணன் கேட்டான், ஏன் மேலே உட்கார வேண்டிதானேன்னா, மேலே உட்காந்தா அனுகிரகம் கிடையாது, பள்ளிக்கட்டில் கீழே அமர்ந்தால்தான் உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். பள்ளிக்கட்டில் மேலே அமர்ந்தால் அனுகிரகம் கிடைக்காது, பள்ளிக்கட்டில் கீழே அமர்ந்தால்தான் உன்னுடைய அருள் கிடைக்கும். அதனால தான் நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். ஏன் மேலே உட்காந்தா என்ன ஆகும்னா, அதை துரியோதனன் தான் காமிச்சான். மகாபாரத யுத்தம் தொடங்க போகிறது. அப்போது அவாவா தேர்தல் வரப்போகிறதுனா கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி, ஏன்னா இதுவும் ஒரு யுத்தம் தானே, அதனால் இதுக்கு கூட்டணி ஆள் சேர்க்கிற மாதிரி மகாபாரத யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர் கௌரவர் அவாவா அணி சேர்த்து கொண்டு வருகிறார்கள். இப்போ மில்லியன் டாலர் க்வெஸ்சன் யாருன்னா, கிருஷ ணன் யாருக்கு ஆதரவு தரப்போகிறார். கிருஷ்ணன்கிட்ட யாராவது போய் கேட்டாலும் யாருக்கு ஆதரவுன்னு கேட்டால் காலம் பதில் சொல்லும்னு இப்படியே கை காமிச்சுருக்கார் கிருஷ்ணன். அதனால் இவர் யாருக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறார்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அப்போது தர்மபுத்திரர் என்ன பண்ணாராம், அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்னார், தோபார் அர்ஜுனா, பகவான் எப்படியும் தர்மத்தின் பக்கம்தான் நிற்பான், நாம் அவனே கத்தின்னு இருக்கக்கூடிய பக்தர்கள், நமக்கு தான் கண்ணன் அனுகிரகம் பண்ணுவான். ஆனால் ஒரு மரியாதைன்னு இருக்குது, முறைன்னு இருக்குது, நாம் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். சும்மா டேக்கன் ஃபார் கிராண்டட்னு அவர் பண்ணுவார்னு இருக்கக்கூடாது, நாம் போய் அவசியம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அர்ஜுனா நீ இப்போது
கிருஷ்ணன்ட்ட முறைப்படி பிரார்த்தித்து நமக்கு ஆதரவு தரணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வான்னு தர்மபுத்திரன் அர்ஜுனனை அனுப்பினார். அந்த பக்கம் சகுனி மாமா துரியோதனன்ட்ட சொன்னதை பாரு, கிருஷ்ணனுக்கு உறவு இருக்குது, நமக்கு காப்பாற்றணும், நமக்கு அனுகிரகம் பண்ணணும், நமக்கு உதவி செய்யணும், அதுக்கெல்லாம் அவனுக்கு கடமை இருக்குது, உனக்கு உரிமை இருக்குது, நீ இதெல்லாம் விட்டு கொடுக்காத துரியோதனா, சும்மா வந்து அவன் பாண்டவர் பக்ஷபாதிங்கிறத ஒரு காரணமாக வச்சு துரியோதனா உன் உரிமையை நீ எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுத்து விடாதே. சகுனி மாமா சொன்னான், நீ போ, கிருஷ்ணன் ஏதாவது உதவி பண்ணணும், நீ போய் கேட்டு வாங்கிட்டு வந்துருன்னான். சரின்னு துரியோதனனும் கிளம்பிட்டான். இப்போது துவாரகைக்கு போனோம் ரெண்டு பேரும். யார் முதல்ல போனா? துவாரகைக்கு முதல்ல அர்ஜுனன் போயிட்டான். துவாரகைக்கு முதல்ல போனது அர்ஜுனன் தான். ஆனால் அவன் ஆண்டாள் ஃபார்முலா. அவன் என்ன பண்ணான், இந்த கோயில் காப்பாளன், வாசல் காப்பாளன் எல்லாரையும் சேவிச்சுண்டு, அங்கே இருக்கிற தேவகி, வசுதேவர் இவாளெல்லாம் சேவிச்சுண்டு, பலராமனை சேவித்து, கண்ணபிரானுடைய 16108 தேவிகளை சேவித்து, அதுக்கப்புறம் அவன் கிருஷ்ணன்ட்ட போகிறான். துரியோதனம் வந்தது லேட்டு, ஆனால் அவனுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியாது. அவன் நேராக கண்ணபிரானுடைய அரண்மனைக்கு வந்துட்டான். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பள்ளி கட்டிலே பள்ளி கொண்டு இருக்கிறான். அதுதான் யோக நித்ரை. பெருமாள் தூங்க மாட்டார், தூங்குவது போல யோக நித்ரை. இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார், ரெண்டு பேரும் வராங்கிறது அவருக்கு தெரியாதா, அதனால் லீலை தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு பெரிய திருப்பள்ளியறை, அதில் ஒரு ஏகாந்தமான கட்டில், அதில் கிருஷ்ணன் சயனிச்சுருக்கான். தலைமாட்டில் ஒரு சிம்மாசனம் போட சொன்னான். திருவடி வாரத்தில் ஒரு சின்ன ஸ்டூல் முக்காலி போட சொன்னான். இதை தவிர மீதமுள்ள எல்லா ஃபர்னிச்சரையும் ரூம்லேருந்து வெளியில் போட்டுடுன்ட்டான். இப்போது கண்ணனுடைய திருப்பள்ளி அறைக்கு முதல்ல துரியோதனம் வரான். அர்ஜுனன் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு அவன் அங்கே சுற்றின்னு இருக்கான். துரியோதனம் முதல்ல வந்துட்டான், வந்து பார்த்தான், என்னது தூங்கின்னு இருக்கானா, சே இவன்ட்டெல்லாம் உதவி கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு, இதில் இவன் தூங்கின்னு இருக்கான், இப்போ நாம் போய் ஏதாவது எழுப்பினா சரியாக உதவ மாட்டேன்னு வேற சொல்லுவான். துரியோதனை ஃபீல் பண்ணான், எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், இவன்ட்ட வந்து உதவி கேட்கணுமா, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தலைகணம் ஜாஸ்தி. தலைமாட்டில் ஒரு சிம்மாசனம் இருக்குது கண்ணபிரானுடைய தலைப்பகுதியில், பார்த்தான் பள்ளிக்கட்டில் மேலே. அவன் என்ன பண்ணான், அந்த தலைமாட்டில் போய் ஜம்முன்னு உக்காந்தான். ஓ இவன்ட்ட தான் உதவி கேட்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு முணுமுணுத்துண்டே தலைகணத்தோட தலைமாட்டில் உக்காந்துட்டான். இப்போ எல்லாரையும் சேவிச்சுன்னு வந்தானே அர்ஜுனன், அவன் வந்து பார்த்தான், ஆ பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார், அவர் எழுந்துகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அவன் அடியவன். அதனால் பள்ளிக்கட்டிற்கீழே திருவடி வாரத்தில் இருந்த முக்காலியில் அர்ஜுனன் வந்து உட்காந்துட்டான். இவர் கிருஷ்ணன் தான் தூங்கவே இல்லையே, ரெண்டு பேரும் வரட்டோங்கிறதுக்காக தான் காத்திருந்தார். அர்ஜுனன் வந்து உட்காந்ததும் கிருஷ்ணன் முழிச்சுட்டான், ஓ அர்ஜுனா வாப்பா, எப்படி இருக்க, சௌக்கியமா, எப்போ வந்த, என்ன விஷயம் எல்லாம் கேட்டான். அநீதி, அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. கிருஷ்ணன் திரும்பினா, யாரா அது, காலங்காத்தால் முழிச்சுக்கும் போதே பின்னாடி இருந்து அநீதி, அநியாயம், அக்கிரமம் யாரா அதுன்னா துரியோதனை உட்காந்துருக்கான். ஏண்டா வா துரியோதனா, என்ன பிரச்சனைன்னா, நான் அப்போலேருந்து வந்து இங்கே தலைமாட்டில் உட்காந்துருக்கேன், கண்டுக்கவே இல்லை, இப்போ வந்து அர்ஜுனன் உட்காந்தான், அவனை பார்த்து வா அர்ஜுனா என்ன விஷயமா வந்த, அவனை யா விசாரிக்கிற, நான் தானே முன்னாடி வந்தேன்னா. கிருஷ்ணன் சொன்னான், நீ முன்னாடி வந்திருக்கலாம், நான் முதல்ல அர்ஜுனனை தானே பார்த்தேன், நான் யாரை பார்க்குறேனோ அவனைத்தானே விசாரிக்க முடியும்னா, இது பெரிய விஷயம். நாம் பகவானை பார்க்குறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, பகவான் நம்மளை பார்க்குறானா இல்லையாங்கிறதான் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவா, திருமலைக்கு ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறேன்ட்டு போவா. நாம் பெருமாளை நல்லா பார்த்துடலாம், ஆனால் ஒரு ஏழை பக்தர் 7 நாள் க்யூவில் நின்று நடந்து போயிருப்பார், அவர் பெருமாளை எவ்வளோ தூரம் சேவிச்சிருப்பார்னு சொல்ல முடியாது. அவரை ஜருகண்டின்னு சொல்லி தள்ளிடுவா, அப்போ ஜருகண்டி இப்போ காவாலான்னு சொல்கிறா, காவாலான்னு சொல்லி தள்ளிடுறா. ஆனால் இவர் பெருமாளை எப்படி சேவிச்சாரோ இல்லையோ, பெருமாள் அவர் கண்களால் அந்த ஏழையை நிச்சயமாக கடாட்சம் பண்ணியிருப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போது ஒரு ஜோக் சொல்கிறார் பாருங்க, எனக்கு ஐஜியை நன்னா தெரியும், ஆனால் ஐஜிக்கு என்ன சுத்தமாக தெரியாதுன்னு. அந்த மாதிரி நான் பெருமாளை நன்னா பார்த்தேன், அவர் என்ன பார்க்கல, என்ன பிரயோஜனம் இல்லை. இப்போது துரியோதனன் நன்னா தலைமாட்டில் உட்காண்டிருந்தான், கிருஷ்ணன் அவனை பார்க்கலை. அர்ஜுனனை சொன்னான், நான் அர்ஜுனனை தாண்டா பார்த்தேன், அவனை விசாரிச்சேன்னான். சரி இந்த சண்டையெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயமா ரெண்டு பேரும் வந்தேன்னு கேட்டான் கண்ணபிரான். அப்போ அவ சொன்னா, இல்லை மகாபாரத யுத்தம் வரப்போகிறது, கிருஷ்ணனுடைய ஆதரவு யாருக்கு, $1,000,000 க்வெஸ்டினாக இருக்குது அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னான், நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு உறவுக்காரா, ரெண்டு பேருக்குமே உதவுறதுக்கு எனக்கு கடமை இருக்குன்னா. ஏன்னா அர்ஜுனன் அத்தை மகன் அத்தான், துரியோதனன் என்ன உறவு, சம்பந்தி அப்படியா? ஆமாம், கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன் சாம்பன், அவன் துரியோதனனுடைய மகள் லக்ஷ்மணாவை காதலித்து கல்யாணம் பண்ணின்னு இருக்கான். அதனால் கிருஷ்ணனுடைய பையன்
துரியோதனனுடைய மகளை மணந்து கொண்டதாலே கிருஷ்ணனும் துரியோதனனும் சம்பந்திகள். அதனால் அவன் சம்பந்தி, இவன் அத்த பையன், ரெண்டு பேருக்கும் உதவ வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அதனால் நிச்சயமாக உதவுறேன். ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஒருத்தருக்கு ஆயுதமே எடுக்காமல் நான் மட்டும் வருவேன். இன்னொருத்தருக்கு என்னுடைய நவகோடி நாராயண சேனைன்னு ஒரு பெரிய சேனை இருக்குது, பல வலிமை வாய்ந்த வீரர்கள், ரத கஜ துரக பதாதிகள்லாம் இருக்குது, அதை வேணுங்கிறவா அதை எடுத்துக்கலாம். ஆயுதம் ஏந்தாத நாம் மட்டும் வேணுங்கிறவா என்ன எடுத்துக்கலாம். முதல் வாய்ப்பு, அர்ஜுனா நீ கேளுன்னா, நிறுத்து நிறுத்துன்னா துரியோதனன். முதல் வாய்ப்பு எனக்கு தானே கொடுக்கணும், எதுக்கு அந்த அர்ஜுனனுக்கு கொடுக்குறேன்னு கேட்டான். கிருஷ்ணன் சொன்னான், இளைஞர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், துரியோதனா உன்னை விட அர்ஜுனன் வயசில் சிறியவன், அதனால் இளைஞனுக்கு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதனால் அர்ஜுனா நீ சொல்லு, உனக்கு நான் வேணுமா நவகோடி நாராயண சேனை வேணுமான்னா. இப்போ துரியோதனை வேண்டாத தெய்வமே இல்லை. எப்படியாவது இந்த அர்ஜுனன் ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு கிருஷ்ணன் மட்டும் வேணும்னு சொல்லி எமோஷ்னலாக கேட்டு வாங்கிட்டு போயிட்டான்னா, அந்த நவகோடி நாராயண சேனையை நாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு துரியோதனன் அப்படி கணக்கெல்லாம் போட்டுருக்கான். அதனால் நவகோடி நவகோடி நவகோடின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் துரியோதனன். நவகோடி நவகோடி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் துரியோதனன் மனசுக்குள்ளே. இந்த அர்ஜுனன் எப்படியாவது கிருஷ்ணனை மட்டும் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணான், பகவானே ஆயுதமே எடுக்காத நீ மட்டும் எனக்கு போதும், உன்னை தவிர வேறு எதுவுமே வேண்டான்னா. துரியோதனை பார்த்தான், அப்போ அந்த நவகோடியை இங்கே தள்ளுன்னான், வாங்கிட்டான். சகுனிட்ட போய் பெருமையாக சொன்னாலாம், பாரு என்னை போய் எல்லாரும் முட்டாள் அது இதுங்கிறா, பார் நவகோடி நாராயண சேனையே வாங்கி வந்துட்டேன்னான். அர்ஜுனன் கண்ணபிரானை மட்டும் பார்த்த சாரதியாக அழைத்து வந்தான். விளைவு என்னாச்சுன்னா, பள்ளிக்கட்டில் கீழே அமர்ந்த அந்த அர்ஜுனனுக்குத்தான் வெற்றி கிடைத்தது, கண்ணன் தேரோட்டியாக கிடைத்தான், பார்த்த சாரதி கிடைத்தான், பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது, அருள் கிடைத்தது, கீதையும் கிடைத்தது. ஆனால் பள்ளிக்கட்டில் மேலேன்னு தலைமாட்டில் போய் உக்காந்தானே துரியோதனன், அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா, தோல்வி கிடைத்தது, மரணம் கிடைத்தது, தண்டனை கிடைத்தது, இதான் கிடைச்சது. அதனால தான் சுவாமி ஆள வந்தார். அவர் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில் பிரதட்சிணம் வருவாராம். பிரதட்சிணம் வரும்போது என்ன பண்ணுவாராம், மேற்கு பிராகாரம், பெருமாள் தலை வச்சு படுத்திருக்கார் மேற்கு பக்கம், மேற்கு பிராகாரத்தை பிரதட்சிணம் வரும்போது வேகமாக ஓடுவாராம். ஆள வந்தார், பிரதட்சிணம் பண்ணும்போது நிதானமாக தான் பண்ணணும், கொஞ்சம் ஓடுவாராம் வேகமாக. கிழக்கு பிராகாரம் திருவடி நீட்டின்ருக்கார், அங்கே வரும்போது நிதானமாக அடிமேல் அடி வைத்து அடிமேல் அடி வைத்து அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து மெதுவாக நடந்து வருவாராம். இதை சில சிஷியால் பார்த்துட்டு ஆள வந்தார்கிட்ட கேட்டாலாம், என்ன உங்கள் பிரதட்சிணமே வித்தியாசமாக இருக்கே, சில பேர் அது நம்மளை மாதிரி அவசரம்னா ரொம்ப வேகமாக பிரதட்சிணம் பண்ணுவா, உங்களை போல் நல்ல பக்தியோடு இருக்கக்கூடிய மகான்கள் மெதுவாக பிரதட்சிணம் பண்ணுவா, இது ரெண்டுலேயும் சேராமல் மேற்கு பிராகாரத்தில் வேகமாக ஓடுறேள், கிழக்கு பிராகாரத்தில் மெதுவாக வரையிலேன்னு கேட்டால், ஆள வந்தார் சொன்னாராம், மேற்குங்கிறது தலைப்பக்கம், துரியோதனன் பக்கம், நான் அங்கே மெதுவாக நடந்து போக போக பெருமாள் பார்த்துட்டு ஓ இவன் துரியோதனன் கோஷ்டியோன்னு என்னை நினச்சி தண்டிச்சுட்டா என்ன பண்ணுறது, கிழக்கு பக்கம் திருவடி நீட்டின்ருக்கார் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில், அது அர்ஜுனன் பக்கம், அதனால் அங்கே கொஞ்சம் நிதானமாக நடந்தால் இப்போ இல்லேட்டாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சாவது பெருமாள் ஓ அர்ஜுனன் பக்கத்தில் ஒருத்தம் போகிறானேன்னு போனால் போகிறதுன்னு நம்ம கட்டாட்சமாவது பண்ணுவார். அதனால தான் மேற்கு பிராகாரம் தலைமாட்டில் வேகமாக போனேன், கிழக்கு பிராகாரம் திருவடி வாரத்தில் மெதுவாக போனேன்னார். ஆண்டாள் சொன்னால், அந்த நுட்பம் எங்களுக்கு தெரிஞ்சதால தான் நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அப்போ யார் பள்ளிக்கட்டில் கீழே வந்து உட்கார்றாளோ, திருவடிக்கு கீழே உட்காந்தா அர்ஜுனனைப் போல் அனுகிரகம் பெறலாம், மேலே போய் உட்காந்தா துரியோதனனைப் போல் தண்டனையைத்தான் பெற வேண்டும், அதனால தான் நாங்கள் கீழே உட்காந்தோம், நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். மூணு பாயிண்ட் இப்போ டிக் பண்ணிட்டான் கண்ணன். எல்லாரும் வந்தாச்சு, நப்பின்னை புருஷகாரம் இருக்குது, அடுத்து சங்கம் இருப்பார் போல் பாகவதால் கோஷ்டியாக கூட்டமாக வந்துட்டா டிக், நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னு கட்டிலுக்கு கீழேயும் உட்காந்துட்டா அதுவும் டிக். இப்போ அடுத்த கேள்வி கேட்டானா, எந்த மனோபாவத்தில் வந்திருக்கேள்னா, எந்த மனோபாவம்ங்கிறது கேட்கணுமாண்ணா. இருக்குது சில பேர் கீழே உட்காந்துருப்பா, உள்ளுக்குள்ளே அவ்வளோ அகங்காரம் இருக்கும், சே நான் போய் இவனுக்கு கீழே உட்காரதா என்ன பண்ணுறது, மேலே உட்காந்தா அனுகிரகம் பண்ண மாட்டார், கீழே உட்காந்தா தான் பண்ணுவார், அதனால உட்காண்டிருக்கேன்னு உள்ளூர அகங்காரம் இருக்கும். அதனால் கேட்டான், எந்த மனோபாவத்தில் வந்திருக்கேன்னா, ஆண்டாள் பதில் சொன்னா, அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிருஷ்ணா ஏதோ வெளித்தோற்றத்துக்கோ வெளிவேஷத்துக்கோ கீழே உட்காந்துட்டோன்னு நினைக்காத, அபிமானம்னா அகங்காரம்னு அர்த்தம்,
நான் 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 ஒரு அகங்காரம் சொல்கிறோமே, அந்த அகங்காரத்தை அபிமானத்தை பங்கமாய் அதை மொத்தமாக பங்கம் பண்ணி அகங்காரத்தை தொலைத்துவிட்டு அது உன்னை அடைவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அகங்காரத்தையே தொலைத்துவிட்டு உனக்கு கீழே வந்து உட்காந்துட்டோம். அதனால் அபிமான பங்கமாய் வந்து அப்போ உடலளவில் மட்டும் கீழே அமரவில்லை, மனதளவிலும் அகங்காரத்தை தொலைத்து விட்டோம். கொஞ்சம் அதையும் டிக்கடிச்சுக்கோன்னா ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒரு சமயம் காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள். அவர் பிரதிவாதி பயங்கர சுவாமியும் காஞ்சி பெரியவரும் உரையாடின்றிருக்கா. இவர் விசிஷ்டாத்வைத்தத்தில் சிம்மம், அவர் அத்வைத்தத்தில் சிம்மம், ரெண்டு பேரும் பேசிக்கிறார். அப்போது காஞ்சி பெரியவர் பிரதிவாதி பயங்கர சுவாமியை பார்த்து கேட்டாராம், இதை கைங்கரியம் பண்ணும்போது எந்த மனோபாவத்தில் கைங்கரியம் பண்ணுறோங்கிறது முக்கியமா, உடலால் பண்ணும் கைங்கரியம் முக்கியமானு கேட்டாராம். அதுக்கு பிரதிவாதி பயங்கரம் சுவாமி சாதிச்சாராம், அது மனசில் என்ன பாவம் இருக்குங்கிறதான் முக்கியம்னாராம். அது எப்படின்னு காஞ்சி பெரியவர் கேட்டார். அதுக்கு பிரதிவாதி பயங்கரம் சுவாமி பதில் சொன்னாராம், அது எப்படின்னா காஞ்சி பெரியவர் பக்கத்தில் அப்போ ஒருத்தர் உட்காந்து விசிறி விசிறின்னு இருக்கார். அவரை காமிச்சு சொன்னாராம், உங்கள் தொண்டர் ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்தில் விசிறின்னு இருக்கார் இல்லையா, இவர் விசிறது முக்கியம் இல்லை, எந்த மனோபாவத்தில் விசிறாருங்கிறதான் முக்கியம். சரி, ஒரு பெரியவர் அவருக்கு விசிறக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி விசிறினார்னா ஓகே, இந்த கிழவர் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு, ரொம்ப நேரமாக விசிற சொல்லிகிட்டே இருக்காரு, இன்னும் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாரோ, இன்னும் எவ்வளோ நேரம் நான் விசிறணுமோ, எனக்கு கை வலிக்கிறதேன்னு நினச்சுட்டே அவன் விசிறினான்னா விசிறினதுக்கே பிரயோஜனம் கிடையாது. அப்போது விசிறானாங்கிறது முக்கியம் இல்லை, பக்தியோடு விசிறானாங்கிறது முக்கியம். அதைத்தான் கிருஷ்ணன் கேட்டான், எந்த மனோபாவத்தில் உட்காந்துருக்கள், கீழே உட்கார்றது முக்கியம் இல்லை, அகங்காரத்தை விட்டுட்டு கீழே உட்காந்துருக்கேடா, கீழே உட்காந்தாலும் இன்னும் அகங்காரம் தலை தூக்கிறதான்னு கேட்டான். அதுக்கு தான் சொன்னால் அபிமான பங்கமாய் வந்து, இது ஒரு பெரிய கருத்து. நாம் பகவானை அடைய மோட்சம் அடைய அபிமானம் என்னும் அகங்காரம் தான் தடைன்னு புரிந்து கொண்டு அதை தொலைத்து விட்டு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். ஏன்னா இங்கே வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை அழகான ஒரு உதாரணம் எடுத்து சொல்கிறார். நஞ்சியர் தன்னுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ பராசர பட்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த அகங்காரம் விஷயமா நஞ்சியர் பராசர பட்டர்கிட்ட கேட்டார், நமக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேட்டார். பராசர பட்டர் சொன்னார், இந்த கேள்வியே வேண்டாம், தேகாவசானே முக்தி சியாத், பகவானே கத்தின்னு ஆச்சாரியன் மூலம் சரணாகதி பண்ணிட்டோம், நம்ம அத்தனை பேருக்கும் சந்தேகமே வேண்டாம், இந்த பிறவி முடிவில் மோட்சம் உண்டுன்னார் பராசர பட்டர். நஞ்சியர் கேட்டாராம், பிரம்மாவுக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னார். அவருக்கு எப்போ கிடச்சா நமக்கு என்ன சுவாமி, இருந்தாலும் கேட்டார், பிரம்மாவுக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னார். பராசர பட்டர் சொன்னார், அது நூற்றுக்கணக்கான ஜென்மம் ஆகும், பல கோடி ஆண்டு ஆகும், அதெல்லாம் இப்போதைக்கு கிடையாதுன்ட்டார். இப்போ நஞ்சியர் கேட்டாராம், பிரம்மா மேலே சத்தியலோகத்தில் இருக்கார், அங்கேருந்து வைகுண்டம் ரொம்ப கிட்டக்க, நாம் கீழே பூலோகத்தில் இருக்கோம், நமக்கு வைகுண்டம் ரொம்ப தூரம், ஆனால் தூரத்தில் இருக்கிற நமக்கு சீக்கிரம் மோட்சம் கிடைக்குங்கிறேள் இந்த பிறவி முடிவில், பக்கத்திலேயே இருக்கிற பிரம்மாவுக்கு பல ஜென்மம் ஆகுங்கிறேள், ஏன் அப்படி? கேள்வி சரியா, வைகுண்டத்துக்கு பக்கத்தில் யார் இருக்கா, பிரம்மா, ரொம்ப தூரத்தில் நாமம், தூரத்தில் இருக்கிற நமக்கு இந்த பிறவி முடிவில் மோட்சம், பக்கத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு பல பிறவிகள், இது சரியா? இது ஏன்னு கேட்டார் நஞ்சியர். பராசர பட்டர் பதில் சொன்னாராம், அவர் மேலே இருக்கிறது தான் அவருக்கு பிரச்சனையே, நாம் கீழே இருக்கிறது தான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டேன்னு நாராம். ஏன்னா பிரம்மா ரொம்ப ஒசரத்தில் படைப்பு கடவுள்னு ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவின்னு ஒரு அகங்காரம் அவருக்கு வந்துடும், அந்த அகங்காரத்தை விட்டு சரணாகதி பண்ணால் தான் மோட்சம் போக முடியும். மோட்சம் போகணும்னா நான் 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 நான்னு சொல்கிறோமே, அந்த நான்கிற அகங்காரத்தை விட்டு பகவானே எல்லாம்னு அவன்கிட்ட சரணாகதி பண்ணணும். இது சாமானிய மனுஷன் சரணாகதி பண்ணுறதுனா அவனுக்கு ஈஸி, ஆனால் பிரம்மா அந்த பதவியில் உட்காந்துருக்கிறதுனால அந்த பதவிக்குன்னு ஒரு கர்வம், பதவிக்குன்னு ஒரு ஆணவம், அதனால் ஒரு செருக்கு, அதனால் ஒரு அகங்காரம் இருக்கும். அந்த பதவி அகங்காரத்தை பிரம்மா விட்டு சரணாகதி பண்ணணும்னா அந்த பக்குவம் வருவதற்கு பிரம்மாவுக்கு பல ஜென்மம் பிடிக்கும். சரணாகதி பண்ணால் உடனே மோட்சம் உண்டு, ஆனால் அந்த சரணாகதி பண்ணுற பக்குவம் அவ்வளோ அகங்காரம் பதவியில் இருக்கிறவருக்கு உடனே வராது. நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம ஆல்ரெடி ஒன்றுமே இல்லை, அதை ஒழுங்காக ஒத்துண்டா போகிறோம், நாமளாக நிறையா கற்பனை பண்ணிட்டு இருப்போம் நம்மளை பற்றி, ஆனால் அது ஒன்றுமே கிடையாது. அப்போது நாம் ஒன்றுமே இல்லை ஜீரோங்கிறத ஒழுங்காக புரிஞ்சுண்டு நேராக சரணாகதி பண்ணால் இந்த ஜென்மத்தின் முடிவிலேயே மோட்சம் போயிடலாமே, அப்போ நாம் கீழே இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமாக மோட்சம் போகலாம், அவர் ரொம்ப மேலே இருக்கிறது தான் ப்ராப்ளம். நமக்கு புரியறாப்புல உதாரணம் சொல்லணும்னா,
ஒரு ஆஃபீஸில் பெரிய ஜென்ரல் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதுலேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறார். இப்போ நாமெல்லாம் அப்படி தான் எதிர்பார்க்குறோம், சில இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் மாட்டின்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு சர்வீஸை விட்டு ஓடி வந்துடணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லும்போது அப்படியே ரொம்ப லுக்ரேட்டிவாக காட்டுவா, அது உள்ளே போனவாளுக்கு தான் தெரியும் அங்கே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர் தெரியாதனமாக ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டார், இங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரணும்னு பார்க்குறார். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா உடனே அனுப்பிடுவாளா, 3 மாதம் நோட்டீஸ் கொடுங்கிறா, அதை கொடு இதை கொடுங்கிறா, உன்னுடைய காலத்தில் என்னென்னலாம் பண்ண நாங்கள் ஆடிட் பண்ணுவோங்கிறா. அப்போ ஜென்ரல் மேனேஜருங்கிற பதவியில் இருக்கார்னா அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக மோட்சம் வாங்கிட்டு வெளியில் வரவே முடியாது. ஆனால் அதே ஆஃபீஸில் ஒரு டெம்பரரி பியூன் இருக்கார், அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கார்த்தால ராஜினாமான்னு கொடுத்தா சாயந்தரம் வீட்டுக்கு போன்னு அனுப்பி வச்சுருவா. பிரம்மா ஜென்ரல் மேனேஜர் மாதிரி, நாமெல்லாம் பியூன் மாதிரி, பிரம்மாங்கிற ஜென்ரல் மேனேஜர் தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் பியூன்கிறத ஒத்துண்டா போகிறோம், நமக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த பியூன்கிறத நாம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னாதான் ப்ராப்ளம். அதனால் அபிமான பங்கமாய் இந்த நான்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த அகங்காரத்தையே டோட்டலாக விட்டுட்டு பகவானே நீ தான் கத்தின்னு அங்கே வந்துட்டோம், ஏன்னா அது மோக்ஷத்துக்கு விரோதம்னு எங்களுக்கு தெரியும். இது அழகாக ஒரு கதை சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேளா? ஒருத்தர் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து புலம்பின்ண்டே இருந்தாராம், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை நிம்மதியே இல்லை, என்ன பண்ணால் நிம்மதி வரும்னு புலம்பின்னு இருந்தார். அந்த பக்கமாக ஒரு தாடி வச்சுன்னு ஒரு சாமியார் போனார், என்னடா பிரச்சனைன்னு கேட்டார். இல்லை வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அவ்வளோதானே, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை சொல்லு நிம்மதி கிடச்சிரும்னார். என்ன மந்திரம்னு கேட்டார், சோகம்னு சொல்லுன்னார். இவன் கேட்டான், ஏன் வாழ்க்கையே சோகமாக தான் இருக்குது, நீனும் சோகம்னே மந்திரம் சொல்கிறியன்னார். அவர் சொன்னார், இல்லைப்பா சோகம்னா துக்கம், நான் சொல்கிறது சோகம். சோகம் அப்படின்னா சகா ப்ளஸ் அகம் சோகம், சகானா இறைவன், அகம்னா நான், சோகம்னா நானே கடவுள், சோகம் நானே கடவுள் நானே கடவுள்னு சொல்லி கஷ்டமெல்லாம் போயிடுவார். நான் கடவுள்னா எப்படி கஷ்டம் போகும்? அவர் சொன்னார், ஆமாம்ப்பா நீ தான் கடவுள், உனக்கு அது புரியலை அதனால் கஷ்டப்படுற, சோகம் நானே கடவுள்னு சொல்லி கஷ்டமெல்லாம் போயிடுவன்ட்டார். அவரும் போயிட்டார். இவனும் சோகம் சோகம் சோகம்னு சொல்லிகிட்டு இருக்கான், சோகம் இன்னும் ஜாஸ்தியாக தான் போகிறது கஷ்டமெல்லாம். அப்போது ஒரு பரம பக்தர் அந்த வழியாக வந்தார், இவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கினார். ஏடா என்ன சோகம் சோகம்னு சொல்கிற, ஆமாம் நானே கடவுள்னா, ஏண்டா எங்கேயாவது நீ கடவுள் ஆக முடியுமா? முதல்ல பகவானுடைய சக்தி என்னென்ன அதெல்லாம் ஒரு ஜீவாத்மாவுக்கு வருமா, அது அடுத்தது நீ கஷ்டப்படுறேன்னு தெரியுது, நீ கடவுளாக இருந்தால் கடவுள் எங்கேயா இப்படி மாட்டின்னு கஷ்டப்படுவாரா? அடுத்தது ஒத்தொத்தனும் கடவுள்னு சொன்னால் உலகத்தில் மொத்தம் எத்தனை கடவுள் இருக்கா? பகவான் என்றைக்கும் ஒத்தர் தான்டா. இல்லை சோகம்னு சொல்ல சொன்னாரே, முன்னாடி ஒரு தாவை சேர்த்து சொல்லுன்ட்டு போயிட்டார். தாவை சேர்த்தா என்னாகும்? தாசோகம் தாசகா அகம், அகமா நான் என்பவன் தாசன், அடியேன் தாசன், அடியேன் தாசன், பகவான் தான் தெய்வம், அடியேன் அவருக்கு தொண்டன், தாசன், தாசோகம் தாசோகம்னு சொல்லு கஷ்டம் தீருன்னார். அவனும் உட்காந்தான், தாசோகம் 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 தாசோகம்னு சொல்லிட்டு இருக்கான். ஓரளவு மன நிம்மதி கிடைச்சிது, இன்னும் முழுமையான நிம்மதி வரல, தாசோகம் தாசோகம்னு சொல்லிட்டு இருந்தான். மறுபடியும் அந்த தாடி வச்ச சாமியார் இந்த பக்கமாக போனார், ஏய் நான் உன்னை சோகம்னு சொல்ல சொன்னேன் நீ என்ன தாசோகம்னு சொல்லிட்டு இருக்கேன்னார். அவன் சொன்னான், இல்லை யாரோ ஒருத்தர் இந்த பக்கமாக போனார் அவர் தான் தாசோகம்னு சொல்லுன்னார். இல்லை இல்லை அப்படி சொல்லாத, முன்னாடி ஒரு சாவை சேர்த்துக்கோன்னார். சதா சோகம், சதானா எப்போதும், சோகம்னா நானே கடவுள், அதனால் சாவை சேரு, சதா சோகம் எப்போதும் நானே கடவுள், எப்போதும் நானே கடவுள், எப்போதும் நானே கடவுள்னு சொல்லுன்னார். அப்படி சொல்லலாமா? ஆமாண்டா, இதுக்கு முன்னாடி நீ கடவுளாக தான் இருந்த, உனக்கு தாண்டா தெரியல, சதா சோகம் போடான்ட்டார். சதா சோகம்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த பக்தர் மறுபடியும் இந்த பக்கம் வந்தார், சதா சோகம்னா ஏய் என்னடா சொல்கிற, இல்லை எப்போவுமே நான் கடவுள். ஏய் சொன்னால் புரிஞ்சுக்கோ, இன்றைக்குமே நாம் பகவானாக ஆக முடியாது, இந்த ஜீவாத்மாவின் தன்மை பகவானுக்கு அடியவன் என்பதை விட அவன் அடியவனுக்கும் அடியவன்கிறது தான் தன்மை, நீ முன்னாடி ஒரு தாவை சேர்த்துக்கோன்ட்டார். இப்போ என்ன அது, சதா சோகம்க்கு முன்னாடி தா சேருங்கோ, தாச தாசோகம், தாச தாசோகம், பெருமாளுடைய தாசனுக்கெல்லாம் தாசன், அடியவனுக்கு அடியவன், அடியார்ந்த வையமுண்டு ஆலிலை அன்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார், அடியார்தம் அடியார், அடியார்த்தமக்கடியார், அடியார்தம் அடியார் அடியோங்களே, அந்த அடியவனுக்கு அடியவன் தாச தாசோகம்னு சொல்ல ஆரம்பிச்சானா, தாச தாசோகம் தாச தாசோகம் தாச தாசோகம் தாசானு தாசன்னு சொல்ல ஆரம்பிச்சான். அப்போ தான் வாழ்க்கையில் அவனுக்கு நிம்மதி வந்துதான். அப்போ சோகம் என்றோ சதாசோகம்னு சொன்னாலோ வாழ்க்கையில் நிம்மதி வராது, தாசோகம் பகவானுக்கு தாசன்னு சொன்னாலும் பாதி நிம்மதி தான் வரும்,
தாசதாசோகம்னு என்றைக்கோ தான் அடியவனுக்கு அடியவனாக அழகிறானோ அன்றுதான் அவன் வாழ்க்கையிலே நிம்மதி பெறுகிறான். அதனால் இந்த நான்னு சொல்கிறது, நானே எல்லாம்னு சொல்கிறது இல்லை, அபிமான பங்கமாய் வந்து மொத்தமாக அந்த அகங்காரத்தை விட்டுவிட்டு, கிருஷ்ணா உன்னை விட்டால் வேறு புகழே இல்லை என்று நீயே கதின்னு நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு டிக்கை போட்டுக்கோ, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், இனி நீ கைவிட்டாலும் எங்களுக்கு போக வேறு இடம் கிடையாதுடா. இது ஆறாயிரப்படி வியாக்கியானத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இந்த இடத்துல காட்டுறார், பிறந்த அகத்துக்கும் ஆகாதபடி வந்தோம், பிறந்த வீட்டுக்கு கூட போக முடியாதபடி நாங்கள் நீ ஏன் வந்துட்டோம், அதனால் எங்களுக்கு டோட்டலாக அகங்காரம் இல்லைன்னாலும் பிறந்த வீட்டுக்கு போக முடியாதபடி வருதுன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு கதை சொன்னால் நன்னா புரியும், அதாவது வியாக்கியானம் என்னங்கிறதையும் அடியன் சொல்கிறேன், அதற்காக இவன் ஏதோ இட்டுக்கட்டி கதை சொல்கிறான்னு நினைக்காதீங்க, வியாக்கியானத்தை சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் நாம் சொல்கிற கதையெல்லாம். ஒரு குடும்பம், கணவன் மனைவி ஒரு அழகான குழந்தை நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்து வரா, திடீர்னு வீட்டில் ஒரு சின்ன சண்டை கணவனுக்கும் மனைவிக்கும் வந்துருத்து, மனைவி கோச்சுன்ட்டா நான் எங்கள் அம்மா வாத்துக்கு போகிறேன்னு கிளம்பி போனான், மனைவி அவன் அம்மா வாத்தில் போய் பார்த்தா அங்கே அவன் அம்மாவும் அப்பாவும் இதை விட பெருசாக சண்டை போட்டுருந்தாலும், இவன் நடுவில் போனா வாடி என்னன்னு கேட்டான் அம்மா, இல்லைம்மா எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் சண்டை, இந்த மாதிரி பொட்டி படுக்கை எடுத்து கோச்சுன்னு வந்துட்டேன்னா, அவள் அம்மா சொன்னா இங்கே அதை விட பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு, இங்கே வந்து தொந்தரவு பண்ணுறியா, பேசாமல் போடி, ஏன்னா இருக்கிற எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் உள்ள சண்டையே என்னால் செட்டில் பண்ண முடியல, இதில் ஓ சண்டை வேறையா, அங்கேயே போன்ட்டா. இப்போ இந்த பெண் ரெண்டு விஷயம் புரிஞ்சினாலும், ஒன்று என்னென்னா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி சண்டை எல்லா வீட்லேயும் இருக்குது, ஏதோ நமக்குத்தான் இந்த சண்டைன்னு நினச்சினு அம்மா வாத்துக்கு போனால் அம்மாவும் அப்பாவுமே சண்டை போடுறா, அப்போ சண்டை எல்லா இடத்துலையும் இருக்குது. அம்மா விரட்டிட்டா ரெண்டாவது விஷயம் என்ன புரிஞ்சுனாலும், இனி இந்த கணவன் வீட்டை விட்டால் வேறு கதி கிடையாது, ஏன்னா அம்மா சொல்லிட்டா இங்கே இருக்கிற பிரச்சனையே தாங்க முடியலை, ஓம் பிரச்சனையை கொண்டு வராதேன்ட்டா. இப்போ அந்த பெண் திரும்ப வரா, இப்போ திரும்ப வரும்போது எந்த எண்ணத்தில் வருவாள்னா, முன்னாடி வந்தப்போ இவர் இல்லைன்னா எங்கள் அம்மா வீடு இருக்குன்னு வந்தா, பிறந்த அகத்துக்கும் ஆகாதபடி வந்தோம்னா, இப்போ மீண்டும் கணவன்ட்ட வரும்போது இவர் கைவிட்டாலும் இனிமேல் அந்த பக்கம் போக முடியாது, இவர் ஏத்துண்டாதான் ஒரே வழியே தவிர இவரை விட்டுட்டார்னா வேறு வழியே கிடையாது. புரியறதுக்காக சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுறா அந்த பெண் வீட்டுக்கு திரும்ப வரா, கணவன் பார்க்குறார், அவர் பார்த்தா டிராயிங் வரைஞ்சின்னு இருக்கார், பையன்ட்ட கேட்குற, ஏ உங்கள் அம்மா என்னடா திரும்ப வந்துட்டா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணாங்கிறார். அவ திரும்ப பையன்ட்ட சொல்றா, ஏன்னா இவாளுக்குள்ள சண்டை நேராக பேசிக்க மாட்டா, பையன்ட்ட சொல்றா, குடும்பக்கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதன் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணாங்கிறா. இவர் திரும்ப சொல்றார், அப்படி இல்லைப்பா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணான்னு அவர் திரும்ப சொல்றார். அவ உள்ளேந்து சொல்றா, நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அது நீ பிறந்த பின்னும் கூட இயலுமா கண்ணா அப்படின்னு அவ சொல்றா. இவர் திரும்ப சொல்கிறார், சரிப்பா ஏதோ வந்துட்டா செட்டில் பண்ணிப்போம், இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் கண்ணாங்கிறார். அவ திரும்ப சொல்கிறா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. சினிமா பாட்டை சொல்கிறதுக்காக சொல்லலை, பிறந்த அகத்துக்கும் ஆகாதபடி வந்தோம், அப்படியே அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. அப்போ அவனை தவிர வேறு அடைக்கலமே கிடையாது, இன்னைக்கு நீ கைவிட்டுட்டேன்னா எங்களால் வேறு இடம் எங்கேயும் போக முடியாது, மொத்த அகங்காரத்தையும் விட்டு என்னால் ஒன்று சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இல்லாமல், இன்னொருத்தர் எங்களுக்கு தஞ்சம்ங்கிற எண்ணமும் இல்லாமல், நீ மட்டுமே தஞ்சம் என்று அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னா, கிருஷ்ணன் சொன்னான், இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்குன்னா, இன்னும் ஒரு கேள்வியா, முக்கால் மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு கேள்வியா, ஆமாம் கிருஷ்ணன் சொன்னான், அது என்ன கேள்வினா, இந்த அகங்காரம் அவ்வளவு எளிதில் போகாதே உங்களுக்கு மட்டும் எப்படி போச்சுன்னு கேட்டான். இந்த அகங்காரம்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே போகாது, அதுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலையில் பாடினார், மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்ப்புணல் அரங்கத்தானே. சரணாகதி பண்ணுறவன் எப்படி பண்ணணும்னா, காம்பர தலை சிறைத்துன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார், அது என்ன காம்பர தலை சிறைத்துன்னா, சரணாகதி பண்ணுறான், அகங்காரத்தெல்லாம் விட்டுடுறான், நான்கிறத விட்டுட்டு அடியேன் தாச தாசோகம்னு சரணாகதி பண்ணுறான், அப்போவும் ஒரு காம்பு மட்டும் நீட்டின்னு இருக்குமா, என்னத்தான் அகங்காரத்தை வெட்டினாலும் ஒரு காம்பு நீட்டின்னு இருக்குமா, அது என்ன காம்புன்னா, நானாக கொண்டு சரணாகதி பண்ணேங்கிற எண்ணம்.
அவன் என்ன சொல்லுவானா, 21st century இதெல்லாம் யார் நம்புறா, அவன் எங்கே மார்ஸுக்கு போகிறான், மூனுக்கு போகிறான், அங்கே போகிறான், இவன் என்னமோ வைகுண்டம் போகிறேன்னு சரணாகதி பண்ணுறேன்னு பண்ணுறாளேன்னு ஊரெல்லாம் இப்படி பேசி கொண்டு இருக்க, ஊரெல்லாம் பக்தி இல்லாமல் இருக்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், நானா கொண்டு பக்தியோடு இருக்கேன், என்னை போல பக்தி யாருக்கு இருக்குன்னு நினச்சான்னா தொலைஞ்சிட்டான் அவளை. அப்போது அந்த காம்பர தலை சிறைத்து இந்த சரணாகதி கூட நான் பண்ணேன்னு நினைக்கிறத விட பகவான் பண்ண வைத்தான். லோகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை இன்னைக்கு வாணிமகாலுக்குள்ளே உட்கார வச்சு பகவானை அனுபவிக்க வச்சான்னா அது அவன் செய்த அனுகிரகமே ஒழிய நம் கையில் இது இல்லை. அப்போ காம்பர தலை சிறைத்து அதுவும் அவனது இன்னருளே உணர்வில் உம்பர் ஒருவனை அவனது அருளால் உரல் பொருட்டு உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே. அப்போ அந்த சரணாகதி பண்ணும்போது கூட நான் சரணாகதி பண்ணேன்னு அகங்காரம் வரக்கூடாது, அவன் பண்ண வச்சான்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படிம்மா இந்த அகங்காரம் எல்லாம் தொலைஞ்சு கொடுத்து அபிமான பங்கமாய் வந்தோங்கிறளே எப்படின்னு கேட்டான். ஆண்டாள் பதில் சொன்னா, கிருஷ்ணா உன்னை பார்த்தா ராஜாக்களுக்கே அகங்காரம் பறந்து போகிறதே, எங்களுக்கு போகாதா? அங் கண் மா ஞாலத்து அரசர், அம் அழகிய, கண் இடங்களை உடைய, மா பெரிய, ஞாலத்து உலகத்தை ஆளும் அரசர் ராஜாக்கள், அங் கண் மா ஞாலத்து அரசர், அழகான பல இடங்களை உடைய பெரிதான இந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னர்கள் கூட உன்னை பார்த்தா அவளுக்கு அப்படியே அகங்காரம் போன இடம் தெரியாமல் பறந்து போயிடுறது. அப்படி இருக்கும்போது ஆயர்களான எங்களுக்கு உன்னை பார்த்தா அகங்காரம் பறந்து போகாதாடா. ஏன்னா கண்ணபிரான் பாண்டவ தூதனாக கௌரவ சபைக்கு எழுந்துருள்கிறான். அப்போது துரியோதனன் என்ன பண்ணான், இந்த கர்ணன், துஷாசனன், சகுனி இவன் குரூப்பெல்லாம் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு நாலு வேண்டாத கேஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கூப்பிட்டான். ஏய் கிருஷ்ணன் வரும்போது யாரும் எழுந்து நிற்கப்படாதடா, இந்த மாடு மேய்ச்சவன் வரான்னு சொல்லி இவனுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் எழுந்து நிற்கப்படாது. அப்படியே இந்த பீஷ்மர், துரோணர், விதுரர் அவள்கிட்டையும் சொல்லி வச்சுட்டான், அதை பாருங்க யாரும் நிற்கிறேன்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது, கிருஷ்ணன் வரும்போது எல்லாரும் உட்காந்து தான் இருக்கணும், எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடாதுன்னா. அப்போது பீஷ்ம துரோணர்கள்லாம் சொன்னாலாம், துரியோதனா அப்படி பண்ணாத, தப்பு, பகவான் வந்தால் நாம் மரியாதை கொடுக்கணும். துரியோதனன் சொல்லிட்டான், இங்கே நான் தான் ராஜா, நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் மற்றவாள்லாம் பண்ணணும், யாரும் எழுந்து நிற்கப்படாதுன்னா. சரிப்பா உன் இஷ்டம், நீ என்ன பண்ணுறியோ நாங்கள் பண்ணுறோன்ட்டா. கண்ணபிரான் பாண்டவ தூதன் உள்ளே நுழையிறான், பார்த்தா அத்தனை பேர் எழுந்து நின்றுட்டா, பீஷ்மர், துரோணர், விதுரர் எல்லாரும் எழுந்து நிற்கிறா. அது ஆச்சரியம் இல்லை, கர்ணன் எழுந்து நிற்கிறான், சகுனி எழுந்து நிற்கிறான், துஷாசனன் எழுந்து நிற்கிறான். துரியோதனம் பார்த்தான், கர்ணனை கூப்பிட்டான், இங்கே வாடா, என்ன சொன்னேன், யாரும் எழுந்து நிற்கப்படாதுங்கிற, மறுபடியும் ஏண்டா எழுந்துன்னு எழுனான். கர்ணன் சொன்னான், ராஜா பாருங்கோ நீங்கள் தான் நின்றுன்னு இருக்கேன்னா. பார்த்தா துரியோதனை எழுந்து நின்றுருக்கான், நீங்கள் நின்னதுனால தான் நாங்கள் எழுந்துட்டோம், நீங்கள் என்ன பண்ணுறாளோ அதை தானே நாங்களும் பண்ணணும்னு சொன்னேள். துரியோதனை எழுந்து நின்றுட்டான், நாங்களும் எழுந்து நின்னோன்னா. அப்படின்னா என்ன விஷயம்னா, கிருஷ்ணன் வர வரைக்கும் யாரும் எழுந்துக்காதேன்னு சொல்லி அகங்காரத்தோடு இருந்தான் துரியோதனன், கிருஷ்ணன் எதிர்த்தாப்பில் வந்ததும் அவனுக்கே அகங்காரம் போன இடம் தெரியாமல் போயிடுத்து, எழுந்து நின்றுட்டான்னா அங்கண் மாங்கால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அப்படி பெரிய பெரிய ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கவாள்னா, நீ தான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, நீயே மன்னாதி மன்னன், நீயே ராஜாதி ராஜான்னு புரிஞ்சுண்டு அந்த மன்னர்கள் எல்லாம் அபிமானம் அகங்காரத்தை விட்டுவிட்டு அல்டிமேட்டாக உன் திருவடி தான் கத்தின்னு உன்னுடைய அந்த திருவடிக்கு கீழே சிம்மாசனத்தின் கீழே கட்டிலின் திருவடி வாரத்தில் வந்து உட்காரும் போது ஆயர் பெண்கள் வருவதில் என்னடா ஆச்சரியம், கோச்செங்கட் சோழன் நாச்சியார் கோவில் நரையூர் நம்பியை வந்து அடிபணியவில்லையா, சுமதி என்ற மன்னன் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருவடியில் வந்து அமரவில்லையா, தொண்டைமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையான் திருவடியில் வந்து அமரவில்லையா, மலையத்வஜ பாண்டியன் கள்ளழகருடைய திருவடியில் வந்து அமரவில்லையா? ஏன் இன்றும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்து ராஜாக்கள் அனந்த பத்மநாப சுவாமிக்கு தாசர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளவில்லையா? அங்கண் மாங்ஞாலத் அரசர், அம் அழகான, கண் இடங்களை உடைய, மா பெரிய, ஞாலத்து உலகத்தை ஆளும் அரசர் ராஜாக்கள் கூட அபிமான பங்கமாய் தங்களுடைய அகங்காரம் என்பதை பங்கம் பண்ணிட்டு வந்து உன்னை நாடி வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமாக எப்படி வந்து அமர்வார்களோ அதுபோல் வந்து தலை பெய்தோம், நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம்னா. கிருஷ்ணன் பார்த்தான், இருங்கம்மா செக்லிஸ்ட்டை மறுபடியும் பார்த்துக்கிறேன்னா. வந்து தலை பெய்தோம், பிராட்டியின் அனுகிரகத்தால் வந்து அடைஞ்சிட்டேள், டிக். அடுத்து என்ன, கோஷ்டியாக எல்லாரும் வந்திருக்கணும், ஏன்னா ஒருத்தர் கூட மிஸ் ஆகப்படாது, எல்லாரும் வந்தாச்சா, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், டிக். கீழே உட்காந்துருக்கேளா, ஆம், நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், டிக்.
மனசில் அகங்காரம் இல்லாமல் இருக்கா? அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். திக். அடுத்து ஒன்றே ஒன்று, அகங்காரம் உண்மையிலேயே போயிடுத்தான்னா அங்கன் மாங்கியால தரசர் ராஜாக்களுக்கே போகும்போது எங்களுக்கு போகாதா? திக். கிருஷ்ணன் பார்த்தான், ஓகே எல்லாரும் கீழே உட்காந்துட்டேளா, கண்ணை இன்னும் திறக்கலை, எல்லாரும் கீழே உட்காந்துட்டேளா, உட்காந்துட்டோம், எல்லாரும் சரண்டர் ஆகிட்டேளா, சரண்டர் ஆகிட்டோம். இப்போ தான் திருப்பாவையில் பெரிய ட்விஸ்ட்டு. கிருஷ்ணன் கேட்டனா, நன்றாக கவனியுங்கள் இந்த இடத்த, 5 பாயிண்ட்டு டிக்கெட்டுச்சாச்சு, எல்லாரும் உட்காந்தாச்சா, மனசளவில் சரணாகதி பண்ணியாச்சா, ட்விஸ்ட்டை கேட்க எல்லாரும் தயாராக இருக்கலான்னா, தயாராக இருக்கோம், எங்கிட்ட சரண்டர் ஆகிட்டேளா, சரண்டர் ஆகிட்டோம். கிருஷ்ணன் சொன்னான், நான் இனிமே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன்ட்டான். நாம் அவன் திருவடிவாரத்தில் போய் உட்கார்ற வரைக்கும் தான் தாமதமெல்லாம். அவன் திருவடிவாரத்தில் போய் உக்காந்துட்டோம்னா பகவான் அடுத்த நிமிஷம் நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடுவானான். நாம் பகவானிடம் சரண்டர் ஆகிட்டா பகவான் நம்மிடம் சரண்டர் ஆகிடுவான். அதனால் திருப்பாவேல 22வது பாசுரத்தின் 3 வரிகள் வரை ஆண்டாளும் தோழிகளும் கிருஷ்ணனை நாடி சென்று கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள். 22வது பாசுரத்தில் 4வது வரியிலிருந்து கிருஷ்ணனுக்கு ஆணையிடத் தொடங்குகிறாள் ஆண்டாள். அது பாசுரத்தின் போக்கை பார்த்தா தெரியும். நீங்கள் முந்தின பாசுரம் வரைக்கும் பார்த்துட்டே வாங்கலாம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் கிருஷ்ணனை கெஞ்சுவா. எங்கே கிருஷ்ணனை 17ஆம் பாட்டில் சேவிச்சா, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், அது சுப்ரபாதம். அதுபோல் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக்கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து, நப்பின்னேட்ட பிரார்த்தனை. 19ஆம் பாசுரத்திலையும் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய், நப்பின்னேட்ட இது தத்துவமும் அன்று தகவும் அன்றுங்கிறா. 20ஆம் பாசுரத்திலையும் கப்பம் தவிர்க்கும் கலியை துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலான்னா, ஏன் போன பாசுரத்தில் கூட அற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்துண்ணா. இதை பிரார்த்தனையெல்லாம் தொடவர் எப்போ திருவடிக்கு கீழே உக்காந்துட்டோன்னு சொன்னாலோ, இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. கிருஷ்ணன் ஆண்டாள் தோழிகள் இவாள்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். இனி நீங்கள் இட்ட வழக்காக நான் இருப்பேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, இனி கட்டளை இடுங்கோ அப்படியே செய்கிறேம்மா. இந்த பாசுரத்துலேருந்து பாருங்க, எல்லாம் கட்டளை, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆண்டாள் ஒன்று சொல்ல போகிறா. இப்போ அடுத்த பாட்டில் நீ சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுனா அப்படியே ஏறுவான். ஒன்று ஆண்டாள் என்ன சொல்கிறாளோ அப்படியே பண்ண போகிறான் கண்ணபிரான். அதனால் சரண்டர் ஆகிட்டான். ஏன்னா அவன் திருவடிக்கு கீழ் நாம் போய் அமரும் வரை அவன் பாஸ், நாம் தொண்டர்கள். திருவடிக்கு கீழே போய் உக்காந்துட்டோன்னா இவனை பாஸ் ஆக்கி அவன் தொண்டன் ஆகிடுவானாம். இதுக்கு என்ன சான்றுன்னா, ஸ்ரீராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி நாளை ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவித்தார். நாளை ஸ்ரீராம பட்டாபிஷேகம்னு அறிவித்தவாறே அந்த கிரீடம் ரொம்ப குதிச்சுதான். நான் நாளைக்கு ராமனுடைய தலைக்கு மேலேயே போய் உட்கார போகிறேன்னு கிரீடம் குதித்தது. ராமன் என்ன பண்ணான், கிரீடத்தை சஸ்பெண்ட் பண்ணி 14 வருஷம் வெளியில் வச்சுட்டான். பட்டாபிஷேகம் போஸ்ட்போண்டு, கிரீடத்தை தள்ளி வச்சாச்சு. பாதுகா தேவி இருக்காளே, அந்த பாதுகை, நான் என்றைக்கும் ராமன் திருவடிக்கு கீழேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. பாதுகையை தூக்கி சிம்மாசனத்தின் மீது வைத்து விட்டான் ராமபிரான். அப்போது திருவடிக்கு கீழே இருக்கணுங்கிற வாடை மேலே தூக்கி வச்சிடறான். மேலே போகணும்னு நினச்சா கீழே தள்ளிடுறான். தலைக்கு மேலே உக்காரணும்னு நினச்ச கிரீடத்தை தள்ளி வச்சான். திருவடிக்கு கீழே இருக்கணுங்கிற பாதுகையை மேலே தூக்கி சிம்மாசனத்தில் வச்சான். அதுபோலத்தான் கண்ணபிரான் பள்ளிக்கட்டு கீழே உக்காந்தான். அர்ஜுனன் திருவடிக்கு கீழே உக்காந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அர்ஜுனனை தனக்கு பாஸ் ஆக்கி அவனுக்கு கீழே தேர்தட்டில் சாரதியாக பார்த்த சாரதியாக கிருஷ்ணன் கீழே உக்காந்துட்டான். அப்போ நன்னா அந்த மகாபாரதம் அந்த கீதை அதில் அந்த தேர்ப்படம் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பா. எங்கே அந்த தேர்ப்படம் இருந்தாலும் நன்னா கவனிச்சு பாருங்கோ, அர்ஜுனன் மேலே இருப்பான், கிருஷ்ணன் கீழே இருப்பான். திருப்பாவேல் ஆண்டாள் காட்டின தத்துவம் அது. ஏன்னா உட்காரும்போது கிருஷ்ணன் முதல்ல பள்ளி கொண்டு இருந்தான், அர்ஜுனன் திருவடி வாரத்தில் வந்து உட்கார்ந்தான். தன் திருவடி வாரத்தில் அவன் அமர்ந்தான் என்பதற்காக தேரில் அர்ஜுனனை மேலே பேசஞ்சர் சீட்டில் உட்கார வச்சுட்டு கீழே டிரைவர் சீட்டில் தான் உட்காந்துட்டான் கண்ணபிரான். சும்மா அது வெறும் உடல் அளவில் மட்டும் கிருஷ்ணன் பண்ணலை, மனதளவிலும் அவனுக்கு தான் சாரதியாகவே இருந்து அவனுக்கு டிரைவர் வேலை மட்டும் கிருஷ்ணன் பார்க்கலை, கிளீனர் வேலையும் சேர்த்து பார்த்தான். ஏன்னா அந்த குதிரைகளுக்கெல்லாம் ஏதாவது காயமாச்சுன்னா அந்த குதிரைக்கெல்லாம் பிளாஸ்டர் போட்டு குதிரைக்கெல்லாம் புண்ணாக்கு தண்ணீர் எல்லாம் காட்டி குதிரையெல்லாம் குளிப்பாட்டி அத்தனையும் கிருஷ்ணன் பண்ணான் அர்ஜுனனுக்கு. அப்போது அவன் திருவடி வாரத்தில் போய் அமரும் வரை அவன் பாஸ், நாம தொண்டர்கள். அவன் திருவடிக்கு கீழே மட்டும் ஒருத்தர் போய் உட்காந்துட்டார்னா அவனை தனக்கு பாஸ் ஆக்கிடுறான். இன்றைக்கி பாருங்கள், லோகத்தில் பொதுவாகவே ஆக்சுவல் டிரைவரே கிளீனர் வேலை பார்க்க மாட்டார், டிரைவர் வேலை மட்டும்தான் பார்ப்பேன்பார்.
ஏன்னா முன்னாடி நான் அந்த ஆர்பிஎஸ்கேங்கிற அந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னென்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டீம் ஒவ்வொரு ஸ்கூலாக போகணும், ஒவ்வொரு ஸ்கூலாக போய் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணணும். அது ஈஸியான வேலைன்னு உங்களுக்கு தோணும். அவள் என்ன பண்ணிடுவான்னா டார்கெட் கொடுத்துருவா, இந்த மாதம் 30 குழந்தைகளுக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு. இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதம் நீங்கள் 30 குழந்தைகளுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தோடு கண்டுபிடிக்கணும்பா. அவளுக்கு சந்தோஷமாகவும் இருக்காது, மக்கள் வியாதி இல்லாமல் நன்னாக இருக்கானாலும் மேலிடத்தில் திருப்தி வராது, எங்களுக்கு 30 பேஷண்ட் வந்தே ஆகணும்பா. அந்த மாதிரி நாம் போய் கண்டுபிடிக்கணும். அதுபோல் எத்தனை பேருக்கு டிபி இருக்குது, இந்த மாதம் 2 டிபியாவது கண்டுபிடிச்சியான்னு கேட்பா. டிபி இல்லைன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான், எங்கேயாவது டிபிங்கிறது வந்திருக்கணும், அதனால் நீ சரியாக பார்க்கலன்னு நம்மளை கேள்வி கேட்பா. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலாக போனோம். அதுக்கு எப்படின்னா, அதுக்கு ஒரு கார் கொடுத்துருப்பா, கவர்மெண்ட் கார். அது ஒரு டிரைவர் இருப்பார், அவர் ஓட்டி கொண்டு போவார். ஒரு டாக்டர், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், ஒரு ஃபார்மசிஸ்ட், இவர்கள்லாம் உட்காந்து ஸ்கூல் ஸ்கூலாக அப்படியே போகணும். அதில் என்னென்னா, யூஸ்வலாக அந்த டிரைவர் என்ன பண்ணுவார், நம்ம மருந்து மாத்திரைகள் அப்புறம் அவளை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு வெயிட் மிஷின், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு போவோம். நாமெல்லாம் உள்ளே போய் கை அசைச்சின்னு போய் உட்காந்தா அந்த டிரைவர் எல்லாத்தையும் தூக்கின்னு வருவார். அதுதான் வழக்கம். ஒரு வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் அது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார் அந்த டிரைவர், சார் இனிமேல் நான் அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன், நீங்களே எடுத்துன்னு போங்க சார்னார். நான் சொன்னேன், என்னோடய ஸ்டெதாஸ்கோப் இதெல்லாம் நானே எடுத்துக்கிறேன், ஆனால் ஒரு சின்ன கேள்வி, ஏன் திடீர்னு இந்த மாற்றம்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் சங்கத்தில் சொல்லியிருக்காங்க சார், டிரைவர்னால் டிரைவர் வேலை மட்டும்தான் பார்க்கணும், இந்த மாதிரி பியூன் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வண்டியை ஓட்டுவேன், ஸ்கூல் வாசலில் கொண்டு வந்து நிறுத்துவேன், அத்தோடு என் வேலை முடிஞ்சு போச்சு, இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் யாரையாவது வச்சு எடுத்துன்னு போங்க, இல்லை நீங்களே தூக்கின்னு போங்க, திரும்ப நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வண்டியில் வச்சா வண்டியை ஓட்டுவேன், திரும்ப கொண்டு போய் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பேன், அத்தோட என் வேலை முடிஞ்சுடுத்துனார். அப்போது டிரைவருங்கிறவர் டிரைவர் வேலை தான் பார்ப்பார். ஆனால் கண்ணபிரான் என்ன பண்ணால், டிரைவர் வேலையோடு சேர்த்து பார்த்தசாரத்தையோடு சேர்த்து குதிரையை குளிப்பாட்டி, குதிரைக்கு காயம் ஏற்பட்டால் பிளாஸ்டர் போட்டு, அந்த குதிரைக்கெல்லாம் உணவு புண்ணாக்கு தண்ணீர் எல்லாம் காட்டி அத்தனையும் பண்ணுறான்னா, அதனால தான் சகஸ்ரநாமம் பகவானை விதேயாத்மா என்றது. விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சயகா. இதை பொதுவாக சிலர் பாஷ்யத்தில் என்ன பண்ணிட்டான்னா, விஜிதாத்மா அவிதேயாத்மான்னு அர்த்தம் சொன்னான். விஜிதாத்மா என்றால் எப்போதும் ஜெயிக்கிறவர், விதேயாத்மானா தோற்பவர். பகவானை போய் தோற்பவர்னு இருக்கக்கூடாதுன்னு அவிதேயாத்மா, யாருக்கும் கட்டுப்படாதவர்னு ஒரு அர்த்தம் சொன்னான். ஆனால் பராசர பட்டர் மட்டும் சகஸ்ரநாம பாஷ்யத்தில் விஜிதாத்மா அவிதேயாத்மான்னு அந்த வார்த்தையை எடுக்கலை, விஜிதாத்மா விதேயாத்மானே எடுத்தார். ஏன்னா விதேயாத்மா பகவான் தோற்பான். யார்கிட்ட தோக்கிறான்னா, பக்தியோடு திருவடிக்கு கீழே வந்து உட்கார்றாளே அவள்கிட்ட தோத்து போய் விதேயனா, நாம் கட்டுப்படுத்தியபடி கட்டுப்பட்டு இருக்கிறான், ஆகையினால விதேயாத்மா அப்படி கட்டுப்படுவான். அதனால் பள்ளிக்கட்டிற்கு கீழே வந்து உட்காந்தாச்சு. இனிமேல் கிருஷ்ணன் சொன்னான், நான் டோட்டல் சரண்டர்மா, உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறேன்னா, இனிமேல் எங்கள் ஆண்டாள் நாச்சியார் ஆட்டி வைக்க போகிறாள். இதான் அடியனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி வேடிக்கையாக சொல்லுவார். லேடிஸை பொம்மை நாட்டின்னு சொல்கிறோம். ஏன் பொம்மை நாட்டின்னு சொல்கிறோன்னா, கணவனை பொம்மை போல் ஆட்டி வச்சுடுறோம், அதனால் பொம்மை நாட்டின்னு சொல்கிறோன்னு. அப்படி இப்போ ஆட்டி வைக்க போகிற ஆண்டாள் பகவானையே ஆண்டவள். இப்போ பகவான் ஆட்டி வைக்க போகிறான்னா என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணுமா, நீ ரொம்ப நேரமாக உட்காந்து கண்ணை மூடிண்டே பேசிகிட்டு இருக்க, முதல்ல கண்ணை திறக்கணும், அதுதான் எங்கள் பிரார்த்தனை. எம் மேல் விழியாவோ, இப்போ பாருங்க மீண்டும் கட்டமைக்க போகிறா, எம்மேல் விழியாவோ, முதல்ல விழியாவோ, கண் திறக்கணும்னா. அடுத்து கிருஷ்ணன் கேட்டான், கண் திறந்து யாரை பார்க்கணும்னு கேட்டான், எம்மேல் விழியாவோ, நீ எங்களை காண வேண்டும், சரி உங்களை எப்படி பார்க்கணும்னு கேட்டான், சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிறிச்சிறிதே உன்னுடைய கண்களை திறந்து எங்களை நீ கட்டாட்சிக்க வேண்டும். ஏன்னா நீ பாட்டுக்கு ஒரே தரியா கண்ணை திறந்து மொத்த அருள்மழையையும் எங்கள் மீது செலுத்தினால் அவ்வளவு அனுகிரகத்தை எங்களால் தாங்கிக்க முடியாது. உன் அனுகிரகம் வசதி தான்ப்பா, ஆனால் நாங்கள்லாம் சிறு பெண்கள், நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்னா, மழை இல்லாமல் வாடிப்போன பயிர்கள் மாதிரி இருக்கோம். அதுக்காக சென்னையில் பெய்கிற மழை மாதிரி ஒரே நாளில் அடித்து 50 சென்டிமீட்டர்னு பெஞ்சா அப்புறம் அழகு வெள்ளத்தில் பயிரெல்லாம் மூழ்கி போயிடும். அதனால் நாங்கள்லாம் மழை இல்லாமல் வாடின பயிர்கள், அதுக்கு லேசாக தூரல் போட்டு அது வளரும்படி பண்ணணுமே ஒழிய, ஒரே தரியாக மழை பொழிஞ்சு வெள்ளத்தில் பயிர் மூழ்கும்படியாக நாங்கள் அப்புறம் அதுக்கு நிவாரணம் போய் கேட்கும்படியாக நீ பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணு, சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, நாங்கள் எவ்வளோ தாங்குவோன்னு பார்த்து அந்தளவு கட்டாட்சம் பண்ணுன்னா. ஏன்னா அதனால தான் ரசமாக சொல்லுவா, திருவேங்கடமுடையான் ஏன் இவ்வளோ பட்டையாக திருமணிட்டுருக்கார், வேறு எந்த பெருமாளுக்கும் அவ்வளோ பட்டையாக திருமண் கிடையாது, கண்ணெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கண்களிலிருந்து அந்த தயை கருணை கட்டாட்சம் பொங்கி வரதான்.
அந்த மொத்த கட்டாட்சமும் நம்ம மேலே விழுந்தா நம்மளால் அவ்வளோ தாங்க முடியாது. ஏழு மலைக்கு அப்பால் நம்மளை தூக்கி அடிச்சிடும், அவ்வளோ கருணை. அதனால தான் பெருமாளே பார்த்தார் இவன் எவ்வளோ தாங்குவான், கடைக்கண் பார்வை மட்டும்தான் தாங்குவான். அதனால் பெரும்பாலான கண்ணை மறைத்து திருமண் காப்பு அணிஞ்சுண்டு ஓரக்கண்ணால் மட்டும் பார்க்குறாராம். அந்த அனுகிரகமே நம்மளால் தாங்க முடியலை. அதனால் சிரிச்சிரிதே, நீ பாட்டுக்கு ஒரே தரியாக கண்ணை திறந்து கட்டாட்சம் பண்ணிவிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எவ்வளோ தாங்குவோன்னு பார்த்து, இந்த பயிர் வளர்வதற்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து சிரிச்சிரிதே எம் மேல் விழியாவோ. அடுத்து அந்த பார்வை எப்படி இருக்கணும்னா, செங்கண் சிரிச்சிரிதே எம் மேல் விழியாவோ. செங்கண்ணா சிவந்த கண்ணால் பாருன்னு அர்த்தம். அது எதுக்கு சிவந்த கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா, நாம் ஒருத்தர் ஆசையோடு அன்போடு பார்த்தால் கண் செவ்வரி ஓடி இருக்குமா, அதனால் எங்கள் ஆசையோடு பாருன்னு அர்த்தம். செங்கண்ணா ஆசையோடு பார்த்தால் செவ்வரி ஓடி இருக்குமே, அப்படிப்பட்ட செவ்வரி ஓடி அந்த கண்களோடு செங்கண் சிரிச்சிரிதே எம் மேல் விழியாவோ. அடுத்து அந்த கண்ணை எப்படி திறக்கணும்னா, தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிரிதே எம் மேல் விழியாவோ. ஒரு தாமரை பூ மலர்வது போல, ஒரு மொட்டு தாமரையாக மலர்வது போல, அது எவ்வளோ ஜென்டிலாக இருக்கும், எவ்வளோ சட்டிலாக இருக்கும். ஒரு மலர் மலர்வதை நம் கண்களால் காண முடியுமா, மொட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறா, அந்த மொட்டு மலர்வதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை 10x 20x ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணால் வேணால் அது எப்படி மலர்ந்ததுன்னு பார்க்க முடியுமே ஒழிய, ஜென்ரலாக ஒரு பூ எப்படி மலர்ந்ததுங்கிறத நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வளோ ஜென்டிலாக நீ கண்ணை மெதுவாக திறக்கணுங்கிறா. அப்போ தாமரை பூ போலே, அந்த தாமரை மெதுவாக ஜென்டிலாக மலர்வது போல உன் கண்களை ஜென்டிலாக திறக்கணும். அடுத்து அந்த கண்ணையும் முழுசாக திறந்துடாத, அவ்வளோ கட்டாட்சம் தாங்க மாட்டோம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல பாதி கண்ணை திறந்து பாதி மூடி எங்களை நீ கட்டாட்சம் பண்ணணும். அது எப்படின்னா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ. அப்படி கட்டமைச்சு வந்திருக்கா, ஏன்னா விழியாவோன்னு சொன்னாலே போதும், எம்மேல் விழியாவோ, சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ, செங்கண் சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ, தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணினா சலங்கைன்னு அர்த்தம். கிங்கிணி வாய்னா சலங்கையின் வாய். சலங்கையின் வாய் எப்படி இருக்கும்னா, பாதி மூடி பாதி திறந்திருக்கும். ஏன்னா அந்த சலங்கைக்குள்ளே மணி வைத்திருப்பார்கள். மொத்தமாக மூடிட்டா அந்த மணி வெளியில் தெரியாது, மொத்தமாக திறந்திருந்தால் அந்த மணி கீழே விழுந்துடும். அப்போ மணி விழாத அளவுக்கு மூடி இருக்கணும், மணி தெரியும் அளவுக்கு திறந்திருக்கணும். அதுபோல கிங்கிணி வாய் செய்தனா போன்றன்னு அர்த்தம். பொதுவாக தமிழில் செய்தனா டன்னு அர்த்தம். இது நான் செய்த செயல்ங்கிறோம், திஸ் ஆக்ஷன் வாஸ் டன் பை மீ. டன்னுங்கிற அர்த்தத்தில் தான் செய்த என்ற வார்த்தை வரும். ஆனால் செய்த என்ற வார்த்தை உவம உருபாகவும் வரும். அப்படி பயன்படுத்திய ஒரே கவி ஆண்டாள். ஆண்டாள் தமிழை ஆண்டாள். தமிழில் உவம உருபுகள் போல, போன்ற, ஒப்ப, உழற இதெல்லாம் சொல்லுவோம். அதுபோல செய்த என்பதும் ஒரு உவம உருபாக பயன்படுத்தலாம். லைக் அப்படிங்கிற அர்த்தத்திலையும், சிமிலர் டு லைக் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் செய்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி காட்டியிருக்கா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. அப்போது அந்த சலங்கையின் வாய் பாதி திறந்து பாதி மூடி இருக்கிறதல்லவா, அதுபோல் மலர்ந்தும் மலராத தாமரை மலர் போல நீ கண்ணை திறங்கிறா. ஏன்னா அந்த சலங்கை எப்படி இருக்கணும்னா, நான் கற்பனை பண்ணி பாருங்கோ, அந்த மணி விழாத அளவுக்கு மூடி இருக்கணும், மணி தெரியும் அளவுக்கு திறந்திருக்கணும். அதுபோலத்தான் நீயும் உன்னுடைய கண்கள்லாம் அந்த சலங்கையின் வாய் போல இருக்குது. உன் கண்மணி தெரியும் அளவுக்கு அது திறந்திருக்கணும், அது ஒரே தரியாக வெள்ளமாக மாறாத அளவுக்கு மூடி இருக்க வேண்டும். அப்போ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் அளவுக்கு திறக்கணும், அது பெரிய வெள்ளமாக மாறாத அளவுக்கு மூடணும். அதனால் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. பெருமாள் கண்ணுக்கு எப்பேற்பட்ட உதாரணம் ஆண்டாள் சொல்லியிருக்கா பாருங்கோ. தாமரை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம், ஒரு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் தாமரை எப்படி இருக்கும், அது போல திறக்கணும். அதுக்கு மேலே பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணிட்டா, கிங்கிணிக்குள்ளேயும் மணி இருக்குது, உன் கண்ணுக்குள்ளும் மணி இருக்குது. அப்போ அந்த கிங்கிணி வாய் பாதி திறந்திருப்பது போல உன்னுடைய விழிகள் பாதி திறந்து கிங்கிணிக்குள் இருக்கும் மணி தெரிவது போல உன் கண்மணி எங்களுக்கு தெரியணும், உன்னுடைய அனுகிரகமும் படணும், அதே சமயம் வெள்ளமாவும் மாறக்கூடாது. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிரிதே எம் மேல் விழியாவோன்னு சொன்னார். இதுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். பெருமாள் தானே அனுகிரகம் பண்ணுறார், நிறையா அருள் வெள்ளம்னாலும் நமக்கு என்ன கெடுதலாக பண்ண போகிறது. அப்புறம் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க சொல்கிறான்னா, இதுக்கு வேறு காரணம்னு ரசித்தா. அது என்ன காரணம்னா,
ஆண்டாள் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி. அவளுக்கு பெருமாள் மேலே பொங்கும் பரிவு. அவருக்கு என்ன வருமோ என்ன வருமோன்னு பறிஞ்சு பறிஞ்சு பாடுவா. அதனால் என்ன சொன்னாலும், கிருஷ்ணா கொஞ்சம் கண்ணை மெதுவாக தர, ஏன்னா படுக்கையறையிலேருந்து இப்போ தான் நீ எழுந்துக்கிற, உன்னை சுற்றி 500,000 அழகிகள் இருக்கும். திடீர்னு படுக்கையிலேருந்து எழுந்துக்கும்போது 500,000 அழகிகள் திங்கள் திருமுகத்து சேழையாரை பார்த்தா எங்கள் அழகில் மயங்கி நீ விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து ஒவ்வொரு பெண்ணின் முகமாக பார்த்து அதுக்கப்புறம் நீ மெல்ல கண்ணை திறக்கலாமே ஒழிய செங்கன் சிரிச்சிரிதே என் மேல் விழியாவோ, இல்லைனா நீ பாட்டுக்கு எங்கள் அழகில் நீ மயங்கி விழுந்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது. மெதுவாக கண்ணை திற என்று சொன்னாலும் ரசிக்கலாம். அப்படி கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிரிதே என் மேல் விழியாவோ. கிருஷ்ணன் கேட்டான், நான் தான் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேனே, இதுக்கு நீங்கள் ஏதாவது லெங்த்து பிரெட்தெல்லாம் கொடுத்துட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கண்ணை திறக்கிறேன்னா. ஏன்னா இவள் ஒன்று ஒன்றும் சொல்கிறா, நீ ஆசையோடு பார்க்கணுங்கிறா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கணுங்கிறா, அந்த தாமரை மலர் போல் ஜென்டிலாக திறக்கணுங்கிறா, அப்புறம் பாதி திறந்து பாதி மூடிங்கிறா, இதான் கொஞ்சம் அளவு கொடுத்துருங்களேன்னா. அப்படியா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், திங்கள்னா சந்திரன் ஆதித்யன்னா சூரியன், எழுந்தார் போல்னா ஒரே நேரத்தில் திங்களும் ஆதித்யனும் உதித்தால் தாமரை என்ன பண்ணும், திங்கள்ங்கிற சந்திரனை பார்த்தா தாமரை மூடும், ஆதித்யன்கிற சூரியனை பார்த்தால் தாமரை விரியும். ஒரே நேரத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டும் வந்துருத்துனா தாமரை பாதி மலரும் பாதி மூடும், அந்த அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கண்ணை தரேன்ட்டார். அதான் மலர்ந்தும் மலராத பாதி மலர். அப்போ ஒரே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் உதித்தால் அந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்த தாமரை எப்படி பாதி திறந்து பாதி மூடி இருக்குமோ அதுபோல உன் கண்ணினுடைய அந்த மொத்த லெங்க்த்தை கணக்கு பண்ணிக்கோ. அதில் பாதி அளவு கரெக்டாக கண்ணை திறந்து எங்களை கட்டாட்சம் பண்ணு. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிரிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அல்லது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். இப்போ ஒரு அர்த்தம், கிங்கிணி வாய் செய்த இந்த சலங்கையின் வாய் பாதி திறந்து பாதி மூடி இருப்பது போல அந்த கண்மணி எங்களுக்கு தெரியும்படியாக தாமரை பூ போலே ஒரு தாமரை ஜென்டிலா மலர்வது போல சட்டிலா செங்கண் எங்களை ஆசையோடு சிவந்த கண்களோடு பார்த்து சிரிச்சிரிதே கொஞ்சம் கொஞ்சமாக எம்மேல் விழியாவோ எங்களை நீ கட்டாட்சம் பண்ணு. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஒரு கண் திங்களாக இருக்கிறது, மறுக்கண் ஆதித்யனாக இருக்கிறது. அப்போ ரெண்டு கண்ணையும் நீ திறக்கும் போது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். பகவானே, உன்னுடைய திருமேனி கார் மேகம் போல் இருக்கு, கருத்த மேகம் போல் இருக்கு. அந்த கருத்த மேகம் போன்ற உன்னுடைய திருமேனியில ஒரே நேரத்தில் நீ ரெண்டு கண்ணையும் திறந்தால், ஒரு கண் சூரியன் மறுக்கண் சந்திரன், ரெண்டு கண்களையும் நீ திறக்கும் போது ஒரே நேரத்தில் சூரியோதயமும் சந்திரோதயமும் நடைபெற்ற அந்த அழகு, இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த அழகை, ஒரு பெரிய கார் மேகம், அந்த மேகத்தின் ஒரு புறத்தில் இருந்து சூரியோதயம், மறுபுறத்திலே சந்திரோதயம்னு ஒரே நேரத்தில் ஆனால் எப்படி இருக்குமோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அதுபோல நீ வலக்கண்ணை திறந்தால் அது சூரியோதயம், இடக்கண்ணை திறந்தால் அது சந்திரோதயம். ஒரே நேரத்தில் சூரிய சந்திரோதயம் ஆனது போல் உன் திருக்கண்களை திறக்க வேண்டும். ஏன்னா ஒரே ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி சூரியனா இருந்தாலும் கஷ்டம், ரெண்டு கண்ணும் சந்திரனா இருந்தாலும் கஷ்டம். ரெண்டு கண்ணும் சூரியன்னா எல்லாரையும் சுட்டரிச்சிருவார், ரெண்டு கண்ணும் சந்திரன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிடுவார். ஒரு கண் சூரியனாக இருந்து தீய சக்திகளை சுட்டரிக்க வேண்டும், இன்னொரு கண் சந்திரனாக இருந்து குளிர்ந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்போ தீய சக்திகளை சுட்டரிக்க ஒரு ஆதித்யன், நல்லோர்களுக்கு குளிர்ந்து அனுகிரகம் பண்ண ஒரு சந்திரன், ஒரே நேரத்தில் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஏன்னா பகவான்கிட்ட தான் அந்த தன்மை உண்டு. இதை நரசிம்ம அவதாரத்தில் ஸ்பஷ்டமாக காமிச்சார். ஒரே நரசிம்மர் இரணியனுக்கு பார்த்தா சூரியனாக இருக்கார், பிரகலாதனுக்கு சந்திரனாக இருக்கார். அதைத்தான் சொல்லுவா, சிங்கம் என்ன பண்ணுமா, சிங்கக்குட்டிக்கு பால் ஊட்டின்றே யானையோட சண்டை போடுமா. நரசிம்மருங்கிற சிங்கம் இரணியன்கிற யானையோட சண்டை போட்டுண்டே பிரகலாதன்கிற சிங்கக்குட்டிக்கு அனுகிரகங்கிற பாலும் ஊட்டுறார் இல்லையா. அதுபோல ஒரு கண் திங்கள், இன்னொரு கண் ஆதித்யன், அப்படி ரெண்டு கண்களால் எங்களுக்கு நீ கட்டாட்சம் பண்ணு. அப்போ ஆதித்யனாக இருக்கும் கண் எங்களை துன்புறுத்தும் பாபங்களை அழித்தொழிக்க வேண்டும், திங்களாக இருக்கும் கண் எங்களை குளிர்ந்து நோக்க வேண்டும். ரெண்டு தன்மையும் வேணும்னா இதைத்தான் இன்றைக்கி என்ன இந்த சோப்பு ஆட்லலாம் யூஸ் பண்ணுறா பாருங்க, ஹார்ட் ஆன் டர்ட் சாஃப்ட் ஆன் கிளாத்ஸுங்கிறான். சோப்பு எப்படி இருக்கணும்னா ஹார்ட் ஆன் டர்ட் சாஃப்ட் ஆன் கிளாத்ஸ். அப்போது சோப்பு துணியில் இருக்கிற அழுக்குக்கு கடினமாக இருக்கணும்,
ஆனால் எங்கள் துணிக்கு மென்மையாக இருக்கணும். அந்த விளம்பரம் கூட ஆண்டாள் தான் சொல்லி கொடுத்துருக்கா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் எங்களுடைய பாபங்களை சுட்டெரிக்க வேண்டும், எங்களை குளிர்ந்து கட்டாட்சிக்க வேண்டும். ஏன்னா இது வேதத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது, வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு திருப்பாவையை சொல்கிறோம். இது யஜுர்வேதத்தில் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, மணப்பெண்ணோட தலையில் ஒரு நுகத்தடி வச்சு ஒரு மந்திரம் சொல்வதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அது என்ன மந்திரம்னா, கேனச கேரத கேயுகஸ்ய சச்சீபதே அபாலாம் இந்திர திரிபூர்வி அகரத்து சூரியவர்ச்சசம்னு ஒரு மந்திரம் சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பெண் சூரியனை போல் ஒளி வீச வேண்டும்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை சொல்லி இவள் தூயவளாகி சூரியனை போல் இவள் ஒளி வீச வேண்டும்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இங்கே பெரிய கேள்வி வந்தது, பெண் சூரியனை போல் இருக்கணுமா சந்திரனை போல் இருக்கணுமா? கவிஞர் என்ன சொன்னார், ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக. பெண்ணை பொதுவாக சந்திரனோட தானே ஒப்பிடுவா, இது என்ன சூரிய வர்ச்சசம்னு சூரியனை போல இவ ஒளி வீசணும்னு சொல்கிறாள். ஏன்னா பெண் சந்திரனாக இருக்கணும், யாருக்குன்னா கணவனுக்கு மட்டும்தான் சந்திரனாக இருக்கணும், மற்ற ஆண்களிடத்தில் சூரியனாக இருக்க வேண்டும். அதுபோல தான் உன் கண்கள் அடியார்களான எங்களுக்கு சந்திரனாக இருக்கணும், தீய சக்திகளுக்கு சூரியனாக இருக்க வேண்டும். அதனால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் ஒரே நேரத்தில் சூரியோதயம் சந்திரோதயம் என்பது போல கார்மேகம் போன்ற உன் திருமேனியிலே ரெண்டு கண்களையும் நீ திறந்து கட்டாட்சித்தால் என்னாகும், ஆங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல். ஆங்கண் இரண்டும், அம்னா அழகிய, அம் கண் அந்த அழகான ரெண்டு கண்கள், அங்கண் இரண்டும் கொண்டு அந்த அழகான உன்னுடைய ரெண்டு திருக்கண்களாலே எங்கள் மேல் எங்களை நோக்கி நோக்குது ஏல். நீ அந்த அருட்பார்வை பார்த்தாய் என்றால், நோக்கினாய் என்றால் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். எங்கள் மேல் சாபம், எங்களுக்கு ஏற்பட்ட சாபம் எல்லாம் இழிந்து என்றால் நீங்கிவிடும் அர்த்தம். எங்கள் மேல் சாபம் இழிந்து அந்த ரெண்டு கண்களால் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல். எங்கள் மேல் சாபம், எங்களுக்கு ஏற்பட்ட சாபம் எல்லாம் இழிந்து உடனே நீங்கிடும்ப்பா. நீ மட்டும் ஒரு கடாட்சம் பண்ணு, பண்ணா எங்க சாபமே போயிடும்னா. ஏன்னா பாபத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கான். அது என்ன, பாபம்னா என்ன சாபம்னா என்ன? பாபம்னா பிராயஷ்சித்தம் பண்ணால் போகிறதுக்கு பாபம்னு பேர். எத்தனை பிராயஷ்சித்தம் பண்ணாலும் போகாது, அனுபவித்தே கழிக்க வேண்டியதற்கு சாபம்னு பேர். இப்போது அகல்யாவை நீ இத்தனை வருஷம் கல்லா போனால் கல்லாவே கிடக்கா, அப்படி நீ அனுபவித்தே கழிக்கணும்னு சொல்லிட்டா அதுக்கு சாபம்னு பேர். பிராயஷ்சித்தம் பண்ணால் போகுங்கிறதுக்கு பாபம்னு பேர். பகவானுடைய அருட்பார்வை இருந்தால் பாபம் மட்டும் இல்லை, சாபமே போயிடுமா. பல பேருடைய சாபத்தை அவன் போக்கியிருக்கான். பரதன் ராஜ்யத்தையே சாபம்னு நினச்சான், தன் பாதுகையால் பரதனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினான். தன் திருவடி துகளால் அகல்யாவுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினான். தன்னுடைய திருவடியால் மகாபலிக்கு ஏற்பட்ட கர்வம் என்ற சாபத்தை போக்கினான். தன்னுடைய முழங்கால்களாலே நந்தகோபன் வீட்டு கொல்லையில் இருந்த ரெண்டு மரங்களின் சாபத்தை போக்கினான். தன்னுடைய தொடையாலே மதுகைட்டபர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினான். தன்னுடைய திருமார்பு இரத்தத்தாலே ருத்ரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினான். திருமார்பில் உள்ள பிராட்டியாலே தேவர்களுக்கு ஏற்பட்ட துர்வாச சாபத்தை போக்கினான். திருக்கையில் உள்ள சக்கரத்தாலே முதலைக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினான். திருக்கையால் வருடி கொடுத்து கஜேந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினான். நீ உன் கண்களால் எங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கணுங்கிறான். ஏன்னா பாதுகையை கொடுத்துத்தான் பரதனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கி கொடுத்தார். ராஜ்யமே ஒரு சாபம்ங்கிறான். அது மட்டும் இல்லை, பல பேர் இந்த பரதன் தான் ராமனை காட்டுக்கு அனுப்புவதற்கு ஏதோ சதி செய்தானோன்னெலாம் சந்தேகப்பட்டா பாதுகையை கொடுத்தான் பரதன் ரூட்டு கிளியர்டு. அகல்யாவுக்கு ஏற்பட்ட சாபம் திருவடி துகள் காகுத்தன் கழல் துகள் கதுவ பண்டை வண்ணமாய் நின்றாள் மாமுனி பணிப்பான். அப்போ திருவடி துகள், மகாபலி கர்வத்தோடு இருந்தான், திருவடி வச்சான், கர்வங்கிற சாபம் போயிடுத்து. நந்தகோபன் வீட்டு கொல்லைப்புறத்தில் குபேரனுடைய ரெண்டு பிள்ளைகள் நலகூபரன் மணிகிரீவன் ரெண்டு மருத மரங்களாக இருந்தா, அவன் தவிழ்ந்து போனான், முழங்கால் பட்டுது, சாபம் போயிடுத்து. மது கைட்டபன்னு ரெண்டு அசுரன் பிரம்மாட்டேந்து வேதத்தை திருடிட்டு போனான். ஹயக்ரீவரா பெருமாள் வந்து ரெண்டு பேரையும் தொடையில வச்சு வதம் பண்ணார். அயோத்தியா மண்டபத்தில் ஹயக்ரீவ பிரபாவம் தான் உபன்யாசம், முன்னாள் வரணும்னு நினைக்கிறவா வரலாம். ஆனால் அவள் டாபிக் இப்போ மாற்றிட்டா, ஒரு நாள் நீங்கள் ஹயக்ரீவர் சொல்லிட்டேள், எங்களுக்கு ரெண்டு நாள் வேறு டாபிக்ஸாக வேணும்னு கேட்டிருக்கா. இருந்தாலும் ஹயக்ரீவ வைபவம் நேற்று பேசுனது யூடியூப்பில் வரும், அது பின்னாடி தை மாதம் வரும். மாலை 7 மணி அயோத்தியா மண்டபம், அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் சைதாப்பேட்டை மாலை 5 மணி, அது முடிஞ்சு 7 மணி அயோத்தியா மண்டபம்.
ஹயக்ரீவர் அந்த மது கைட்டப்பன் ரெண்டு பேரையும் தொடையில வச்சு நசுக்கி அவாசாபத்தை போக்கினார். பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கொய்து ருத்ரனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் அதை திருமார்பு இரத்தத்தால் அவருக்கு போக்கினார். தேவர்களை துர்வாசர் சபிச்சுட்டார் ராஜ்யத்தை இழப்பேள்னு, திருமார்பில் உள்ள லக்ஷ்மி மூலம் கட்டாட்சம் பண்ண வச்சு அதை போக்கினார். அந்த ஹூஹூங்கிற கந்தர்வன் முதலையாகி யானையின் காலை பிடிச்சான், சக்கரத்தால் அவன் கழுத்தை வெட்டி அவன் சாபத்தை போக்கினார். கஜேந்திரன்கிற யானை அவனே ஒரு பாண்டியன் அகஸ்தியர் சாபத்தால் யானையானான், கையால் வருடி விட்டு போக்கினான். இப்படி பல வகைகளில் பலர் சாபத்தை நீ போக்கியிருக்க, எங்கள் சாபத்தை உன்னுடைய கண்களால் போக்குன்னா. அவன் கேட்டான், கண்களால் போக்கும்படி உங்களுக்கு யார் சாபம் கொடுத்தான்னு முதல்ல கேட்டான். இவளுக்கு முதல்ல யார் சாபம் கொடுத்தா? ஆண்டாள் சொன்னா, நாங்கள் சாபம் சாபங்கிறோமே அது என்ன தெரியுமான்னா, உன்னை பிரிந்திருப்பது சாபம், சாப நிவாரணம் என்னன்னா உன்னோடு சேர்வது, உன்னை கல்யாணம் பண்ணிண்டா சாப விமோச்சனம், உன்னை பிரிந்திருந்தால் அதுதான் எங்களுக்கு சாபம். அப்போ உன்னை பிரிந்திருத்தல்ங்கிற சாபம் நீங்க வேண்டுமென்றால் அதற்கு வழி உன் கண்களால் கட்டாட்சம் பண்ணுடா. உன் திருமேனியில் எத்தனை அவயவங்கள் இருந்தாலும் திருக்கண்ணுக்குரிய அந்த பெருமைங்கிறது வேற எந்த அவயவத்துக்கும் வராது. அது ஏன் கண்ணுக்கு மட்டும் அப்படி என்ன பெருமைன்னா, பெருமாள் திருமேனி அவயவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துருத்தான். நீ பெரியவனா நாம் பெரியவனா அப்படின்னு போட்டி. அதில் பெருமாள் திருவடி சொன்னதான், நான் தான் பெரியவன், திருவடியில் தான் வந்து எல்லாரும் சரணாகதி பண்ணுறா, வேற கையிலேயோ கண்ணிலேயோ வந்து பண்ணுவாளா? திருக்கை சொல்லித்தான் அந்த திருவடியை காட்டுறதே நான் தான், இங்கே வா திருவடியில் சரணாகதி பண்ணு, காமிச்சு கொடுத்ததே நான் தான், நான் தான் பெரியவன். சரணாகதி பண்ணதுக்கப்புறம் அபயம் அஞ்சேல்னு சொல்வதும் நான் தான், நான் தான் பெரியவன். இது கண்ணு மட்டும் பேசாமையே இருந்தது. பெருமாள் சொன்னாராம், கண்ணு தான் வசத்தின்னார். திருவடியை விட திருக்கையை விட திருக்கண் வசத்தின்னார். எப்படின்னு நம்ம திருக்கையும் திருவடியும் கேட்டுதான் பெருமாள் சொன்னாராம், இந்த கண்ணு மட்டும் அவனுக்கு கட்டாட்சம் பண்ணலைன்னா அவன் இந்த கையையும் சேவிச்சிருக்க மாட்டான், திருவடியிலையும் சரணாகதி பண்ணியிருக்க மாட்டான். இந்த கண் கட்டாட்சம் செய்யவே தான் அவன் திருவடியை சேவிச்சான், திருக்கையை சேவிச்சான், வந்து சரணாகதி பண்ணினான். கண்ணு தான் வசதி, அதனால் உன்னை பிரிந்திருத்தல் எங்களுக்கு சாபம், உன்னோடு சேர்தல் சாப விமோச்சனம், அதற்கு வழி உன் கண்ணோடு கண் பார்த்தால் நாங்கள் உன்னோடு சேர்ந்துள்ளான்னா. ஏன்னா இந்த பாசுரத்தை கொஞ்சம் கலைக்கண்ணோடு பாருங்கோ, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல, எங்கள் பிளஸ் மேல் தமிழ் இலக்கணப்படி சேர்ந்தா எங்கண் மேல்னு ஆயிடும். அதனால நல்ல பிராச்சீனமான திருப்பாவை புஸ்தகங்களில் பாருங்கோ, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கண் மேல் நோக்குதியல்னு இருக்கும். எங்கண் மேல் நோக்குதியல்ங்கிறத எங்கள் பிளஸ் மேல்னும் பிரிக்கலாம், எம் கண் மேல்னும் பிரிக்கலாம். அங்கண் இரண்டும் கொண்டு எம் கண் மேல் நோக்குதியேல், உன்னுடைய ரெண்டு கண்களால் எங்களுடைய ரெண்டு கண்களை பாருங்கிறாளாம். அப்படி பார்த்துட்டா உன்னை பிரிந்திருக்கும் சாபம் போயிடும். அது எப்படி, கண்ணோட கண்ணு பார்த்தா சாபம் போயிடுமா? இது வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த அஞ்சு நாள் கல்யாணம்னு அந்த காலத்தில் பண்ணுவா, அந்த காலத்தில் இப்பயும் என் கல்யாணம்லாம் அஞ்சு நாள் கல்யாணம் தான். அது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை எல்லாத்தையும் ஷார்டன் பண்ணி நம்ம அந்த காலத்தில்னா பெண் வீட்டிலேயே போய் கல்யாணம் பண்ணிடுவா, அஞ்சு நாள் அஃபோர்ட் பண்ண முடியும். இன்றைக்கி மண்டபம்ங்கிற சிஸ்டம் வந்ததுனால அஞ்சு நாள் எப்படி பண்ணுறதுங்கிறது இவளுக்கு குழப்பமாக இருக்குது, அதனால் ஹாஃப் டே ரெண்டோட போகிறோம்னு முடிச்சுன்னு வந்துடுறா. ஆனால் அஞ்சு நாள் கல்யாணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் அதுக்கு என்ன வழினா, இப்போது அடியனுக்கெல்லாம் 2019 அஞ்சு நாள் கல்யாணம் தான், என்ன பண்ணுவோம்னா முதல் நாள் மட்டும் மண்டபத்தில் போய் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு அந்த அக்னியை அப்படியே எழுந்தருளை பண்ணின்னு நம்மாத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நாளாவது அங்கே இந்த அக்னியை வச்சு உபாசனங்கிறது நம்ம பண்ணணும். அந்த 5 கூட பண்ணாமல் நம்ம விட்டுடக்கூடாது. அந்த அக்னி உபாசனத்துக்கு தான் மெயினாக. இப்படி அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணும்போது இந்த அஞ்சாம் நாள் விடியற்காலை ஸ்நானம் எல்லாத்துக்கும் முன்னாடி, அஞ்சாம் நாள் விடியற்காலை கிட்டத்தட்ட ஒரு 3 எழுப்பி பையன் பொண்ணை அழிச்சின்னு வந்து உட்கார வச்சு சேஷஹோமம்னு ஒன்று பண்ணுவா. அந்த சேஷஹோமம்ங்கிறது பண்ணால் தான் கல்யாணம் பூர்த்தியாகுதுன்னு அர்த்தம். அது சேஷகோமத்தில் என்னென்னா, இந்த அஞ்சு நாள் அவள் அக்னிக்கு ஆகுத்தி இதெல்லாம் கொடுத்துருக்கா, சேஷம் மிச்சம் இருக்கும் நெய்யையும் கொண்டு போய் அக்னியில் சேர்க்கணும், அதுக்கு சேஷகோமம்னு பேர். இன்றைக்கி இது அஞ்சாம் நாள் இல்லை, கல்யாணத்தை அன்றைக்கே கிடுகிடுன் பண்ணி முடிச்சுட்றா எல்லாத்தையும் சேர்த்து. இது 5th பண்ணணும். அந்த சேஷகோமம்ங்கிறது விடியற்காலையில் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, வாத்தியார் வந்து பையன் பொண்ணு ரெண்டு பேரையும் அழிச்சுன்னு வந்து உட்கார வச்சு ரெண்டு பேரையும் கண்ணோட கண் பார்க்க சொல்லுவார். விடியற்காலை வேளையில் பொண்ணும் மாப்பிள்ளையும் கண்ணோட கண் பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ மந்திரம் சொல்லணும், அபஷ்யந்த்வா மனசா சேகிதானம் தபசோ ஜாத்தம் தபசோ விபூதம் இக பிரஜாமிக ரயிம் ரராணா பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திர காமான்னு ஆரம்பிச்சு இந்த பெண் சொல்றா பையனை பார்த்து, அபஷ்யந்த்வா
உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன் அபஷ்யந்த்வா, உன்னை நான் சந்தித்தேன். எப்படி? மனசா, வெளிக்கண்ணால் பார்க்கலப்பா, உன்னை உள்ள கண்ணால் நான் பார்த்தேன். உன்னுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கலை, உள்ளவன் மனசை பார்த்தேன். மனசை பார்த்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, தபசோ ஜாத்தம், என்னுடைய ஒட்டுமொத்த தவத்தின் பலனாக இப்படி ஒரு கணவர் கிடைச்சார்னு. ஐயோ, இப்படிலாம் எந்த மனைவி சொல்லுவான்னு தெரியல. என்னுடைய ஒட்டுமொத்த தவத்தின் பலனாக இப்படி ஒரு கணவர் கிடைத்தார் என்று நான் புரிந்து கொண்டேன்னு அவரை கொண்டாடி அவர்கிட்ட சொல்கிறானாம், உங்களுக்கு நிறைவேறாத ஆசையெல்லாம் வாழ்க்கையில் நான் பூர்த்தி பண்ணி உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை நன்னா இருக்கும்னு இவ கண்ணோட கண் பார்க்குறா. அவரும் திரும்ப அபஷ்யந்த்வா தீத்யானாம் ஸ்வாயாம்னு அவர் திரும்ப மந்திரம் சொல்றார். நானும் உன்னை இதுபோல் கண்ணோடு கண் பார்க்கிறேன், உன்னை நான் சந்தித்தேன், ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, என்னுடைய உள்ள கண்ணால் உன்னை பார்த்தேன் அப்படின்னு இவர் அங்க சொல்றார். இப்படி கண்ணோட கண் பார்த்தா என்ன பலன்னா, இது வேதம் சொல்றது, விடியற்காலை இப்படி எழுந்து சேஷகோமத்தில் அபஷ்யந்த்வா மனசானு உன்னை பார்த்தேன், மனக்கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி கணவனும் மனைவியும் கண்ணோடு கண் பார்த்தால் அவளுக்குள்ள சண்டையே வராது, பிரச்சனையே வராது, இல்வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போகுமா, அவள் தாம்பத்தியத்தில் எந்த ப்ராப்ளமுமே வராதான், நீண்ட காலம் அவள் சேர்ந்து வாழ்வார்கள்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பாருங்களேன், கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுத்துப்போ. ஆனால் அப்படி கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் கண்ணோடு கண் இப்படி பார்க்கணுமா, அவளுக்குள்ள சண்டையே வராதான். இப்போ என்ன பண்ணால், யூஎஸ்ஏல 100 ways to avoid divorce ஒரு புக்கு போட்டிருக்கான். அதில் முதல் பாயிண்ட் என்ன போட்டிருக்கான்னா, கணவனும் மனைவியும் கார்த்தால எழுந்து உட்காந்து கண்ணோட கண் பார்க்கணும்னு இதை எடுத்து அவன் போட்டிருக்கான். இதை அவன் போட்டால் நம்மால் அதை போய் காசு கொடுத்து எங்கேயோ லைப்ரரியில் போய் 100 ways to avoid divorce புக்கை வாங்கி பார்த்துட்டு, ஓஹோ கால வேளையில் கண்ணோட கண் பார்த்தா இந்த மாதிரி பிரிவே வராது, சண்டையே வராது, நாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அண்ணிலேருந்து சேஷகோமம் பண்ணுன்னு இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், இதை சொன்னால் நம்ம கேட்கறது இல்லை. இப்போ ஆண்டாள் என்ன சொன்னால், வேதம் சொல்லிவிடுத்து இல்லையா, விடியற் காலையில் கணவனும் மனைவியும் கண்ணோட கண் பார்த்துண்டா பிரிவே வராதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? விடியற் காலையில் கணவனும் மனைவியும் கண்ணோட கண் பார்த்தா அவளுக்குள்ளே பிரிவே வராதுன்னு வேதம் சொல்லியிருக்கா இல்லையா? ஆண்டாள் சொன்னால், இப்போ விடியற் காலை, உன் மனைவிகளான நாங்கள் வந்துட்டோம், கணவனான நீ இருக்க, அங்கண் இரண்டும் கொண்டு எம் கண் மேல் நோக்குதியேல், கிருஷ்ணா உன்னுடைய இரண்டு திருக்கண்களால் எங்களுடைய கண்களை நீ பார்த்து விட்டால் எங்கள் மேல் சாபம் இழிந்து உன்னை பிரிந்திருத்தல்ங்கிற அந்த சாபமே வராது. என்ன, விடியற் காலையில் கணவனும் மனைவியும் கண்ணோட கண் பார்த்துட்டோன்னா என்றென்றும் சேர்ந்திருப்போம், உன்னை பிரிதல்ங்கிற சாபமே எங்களுக்கு வராது, அதனால கண் திறந்து எங்களை கட்டாட்சம் பண்ணு, உன்னுடைய ரெண்டு கண்களால் எங்கள் ஒத்தத்தருடைய ரெண்டு கண்ணையும் பாரு. அப்படி இந்த கணவனும் மனைவியும் கண்ணோடு கண் நாம் பார்த்து கொண்டு விட்டால் இனி நமக்கு பிரிவுங்கிற சாபம் வராது, உன்னை பிரிந்திருத்தல் எங்களுக்கு சாபம், உன்னோடு கூடியிருத்தல் சாப நிவாரணம், சாப விமோச்சனம். அப்போ அதை கண்ணோடு கண் பார்த்து தானே கொடுக்கணும், கணவன் மனைவி பிரியாமல் இருக்கணும்னா கண்ணோடு கண் பார்ப்பது தானே வழி, அதனால் எங்கள் மேல் சாபம் இழிந்து அந்த கண்ணோடு கண் எங்களை கட்டாட்சம் பண்ணு. யாரெல்லாம் இங்கே வந்து திருப்பாவை கேட்டுருக்காளோ ஒத்தொருத்தருடைய ரெண்டு கண்களையும் கிருஷ்ணா உன்னுடைய ரெண்டு திருக்கண்களால் நன்னா கட்டாட்சம் பண்ணு, நாங்கள் யாரும் இனி உன்னை விட்டு பிரியவே கூடாது. அந்த கணவன் மனைவி எப்படி பிரியாமல் இருப்பார்களோ, நாம் ஒத்தொத்தரும் பகவானுக்கு மனைவி, அவன் நமக்கு கணவன், நாங்கள் யாரும் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கும்படி கட்டாட்சிக்கணும்னு பிரார்த்திக்க, நாம் அத்தனை பேரையும் கண்ணன் கண் திறந்து நன்கு கட்டாட்சித்தான் என்பதோடு இந்த பாசுர விளக்கம் பூர்த்தியாகிறது. அதனால சம்மரி என்னன்னா, அழகா ஆண்டாள் சொல்லிட்டா, வந்தோம் கூட்டமாக வந்தோம், திருவடி கீழே உட்கார்ந்தோம், அகங்காரத்தை விட்டு நீயே கத்தின்னு உட்கார்ந்தோம்னா உடனே கிருஷ்ணனே சரண்டர் ஆயிட்டான், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னா, கண் தெர, கொஞ்சம் கொஞ்சமாக தெர, செங்கண் ஆசையோடு தெர, தாமரை போல் தெர, கிங்கிணி வாய்ப்போல் பாதி திறந்து பாதி மூடி தெர, ஒரே நேரத்தில் சூரியோதயம் சந்திரோதயம் போல் திறந்து அந்த கண்களால் எங்களை கட்டாட்சம் பண்ணிட்டேன்னா நமக்குள் இனி பிரிவு வராது, என்றென்றும் சேர்ந்திருப்போம்னு கட்டாட்சத்தை பிரார்த்திக்கும் சிறப்பான பாசுரம். இப்போது இதுக்கு சுவாபதேசம், கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டோம், 5 நிமிஷம் சுவாபதேசம், உள்ளுரை பொருள், ஆச்சாரிய வைபவத்தை சொல்வதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம். எப்படின்னா, அங்கண் மாங்கியால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். ஆச்சாரியன்ட்ட யார் வராளாம், அங்கண் மாங்கியாலத்து அரசர்கள் எல்லாம் ஆச்சாரியன்ட்ட வந்து சரணாகதி பண்ணிடுறாளாம். யார் அந்த ராஜா? அங்கண் மாங்கியாலம்னு இந்த உடம்புக்கு பேர், அம் அழகிய, கண் பல பல கண் போன்ற அழகான உறுப்புகளை உடைய, மா பெரிய, ஞாலம் இந்த உடம்புங்கிறதே பெரிய உலகம். அப்படியா? உலகத்தில் உள்ளதெல்லாம் இதில் உண்டு, அண்டத்தில் உண்டதெல்லாம் பிண்டத்தில் உண்டும்பா, உலகமே இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. எப்படி?
பஞ்சபூதம், பொதுவாக என்ன சொல்கிறோம், உலகம்ங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. முதல்ல நிலம், நம்முடைய தோல், சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ், என்னென்னலாம் உடம்பில் சாலிட் பார்ட் இருக்கோ எல்லாத்துலேயும் நிலம், பிருத்திவிங்கிறது இருக்குது. அப்புறம் நீர், தண்ணீர், நம்முடைய ரத்தம், பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தேன்னா தண்ணீர் இருக்குது. காற்று, மூச்சு காற்று, காற்று தான் சுவாசிச்சுன்னு இருக்கோம். உடம்பில் பல இடங்களில் கேஸ் இருக்குது, நமக்கே தெரியும். அடுத்து நெருப்பு, அக்னி, வயத்தில் ஜாட்டர் அக்னின்னு நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்குது. அது வேறு அல்சரை சொல்லலை, நான் நார்மல் அல்சரை சொல்கிறேன். அதனால் வேறு வயர் எரியும்பா, அது வேறு. அதனால் இது வயத்தில் ஜீரணத்துக்கு ஜாட்டர் அக்னின்னு நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்குது. வானம், ஆகாசம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம். நம்ம உடம்பில் ஜாயிண்ட்ஸில் ஸ்பேஸ் இருக்குது, கேவிட்டிஸில் ஸ்பேஸ் இருக்குது, பர்சான்னு சொல்லுவோம் ஜாயிண்ட்டில். அது மாதிரி சுவாமி காட்டுறார் பாருங்க, நிறைய பேருக்கு இங்கேயே ஸ்பேஸ் இருக்குங்கிறார். அதை மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஸ்பேசஸ் இருக்குது. அப்போது இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எல்லாம் இங்கே இருக்குது. இது பார்க்கவும் அழகாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். கண் போன்ற பல உறுப்பு இருக்குது, இது ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார், இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம், இது போல் உடம்பில் என்னென்ன சிஸ்டம் எல்லாம் இருக்கோ இது எல்லா சிஸ்டமும் உள்ளடக்கிய ஒரு மிஷினை நீங்கள் தயாரிக்கணும்னா 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த மிஷின் இருக்குங்கிறார். ஆனால் எல்லாத்தையும் சுருட்டி இந்த ஒரு உடம்புக்குள்ளே பெருமாள் வச்சு நமக்கு பேக் பண்ணி காம்பேக்டாக கொடுத்துருக்கார். அதனால் இது ஒரு அங்கன் மாஞ்ஞாலம், இது பெரிய உலகம் இந்த உடம்பு. இதுக்கு அரசன் யாருன்னா ஜீவாத்மா. அங்கன் மாஞ்ஞால தரசர்னா உடம்புக்கு ராஜாவான ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிடுறான், அபிமானம், அவனுக்கு என்னென்னா ஒரு அகங்காரம் வந்துடுறது. ஏன்னா அரசன் இல்லையா, ரசங்கிற ஈரம் பக்தி இருந்தால் அபிமானம் வராது. ஆ ரசன், ரசமே இல்லாமல், பக்தியே இல்லாமல், ஈரம் இல்லாமல் அகங்காரம் கொள்கிறான் ஜீவாத்மா. ஆனால் ஒரு நிலையில் என்ன பண்ணிடுறான்னா அகங்காரத்தை விட்டுட்டு அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டில் கீழே ஆச்சாரியனுடைய சிம்மாசனத்துக்கு கீழே வந்து சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், சத் சங்கத்திலே கூடியிருக்கும் அடியார்களோடு இந்த ஜீவாத்மாவும் வந்து சரீரத்தின் ராஜாவான ஜீவாத்மா ஆச்சாரியன் திருவடிகளை வந்து பற்றுகிறான். இப்போ ஆச்சாரியன் உபதேசம் பண்ணணும், எப்படி பண்ணுறாராம், கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. அதாவது இந்த கிங்கிணி சலங்கை பாதி திறந்து பாதி மூடி இருப்பது போல, தாமரை சிரிச்சிறிதே மலர்வது போல, ஆச்சாரியன் உபதேசம் பண்ணும்போதும் நமக்கு எப்படி புரியும்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய தத்துவத்தை சொல்கிறாராம். எடுத்தெடுப்பில் உபனிஷத்தை சொல்கிறேன், ஸ்ரீபாஷ்யம் சொல்கிறேன்னா புரியாது. ஒரு சாமான்யமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே 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 போய் பெரிய தத்துவத்தை கொடுக்கிறார். அது சிரிச்சிறிதே கொடுப்பதுங்கிறது ஆச்சாரிய லட்சணம். ஏன்னா இதை பராசர பட்டர் ரொம்ப அழகாக ஓமை சொல்லி விளக்கினாராம். திருப்புள்ளம்பூதங்குடிங்கிற திவ்ய தேசம், அதை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது கள்ளக்குரலாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொள்ளை கறந்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயல் உகழ பழனக்கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளை கிரை தேடும் புள்ளம்பூதங்குடிதானேன்னு பாடினார். இது என்ன அர்த்தம்னா, புள்ளம்பூதங்குடியில் நிறையா வாய்க்கால் இருக்கான், பள்ளச்சருவில் கயலுகளை, அந்த வாய்க்காலில் மீனெல்லாம் துள்ளி குதிச்சுட்டு இருக்கு, நிறைய மீன் துள்ளி குதிச்சுட்டு இருக்கு. ஆனால் அதில் தாய்ப்பறவை என்ன பண்ணுறதான், புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடி தானே. தாய்ப்பறவை தன்னுடைய பறவை குஞ்சுக்கு அதில் மீன் கிடைக்குமான்னு தேடுறதான். நன்னா கவனிங்கோ, முதல் வரியில் அதில் கழனி நிறைய மீன்கள் துள்ளி குதிச்சுட்டு இருக்குன்னார். அடுத்த வரியில் தன் பறவை குஞ்சுக்கு ஒரு மீன் கிடைக்குமான்னு தாய்ப்பறவை தேடுறதுங்கிறார். அதான் அவ்வளோ மீன் இருக்க எடுக்க வேண்டியதானேன்னா, மீன் நிறையா இருக்கலாம், அதில் எது சின்ன மீன், இதில் எந்த மீனை கொடுத்தால் என் பறவை குஞ்சால் உண்ண முடியும்னு பார்த்து பார்த்து அந்த தாய்ப்பறவை கொத்தி எடுத்து கொடுக்கறதான். அதுபோல் ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்னா, நிறைய வேத மந்திரங்கள் இருக்கலாம், உபநிஷத் ஆயிரம் இருக்கலாம், அதில் இந்த சிஷ்யனுக்கு என்ன தேவைன்னு அப்படி எடுத்து கொடுப்பார். அதான் இந்த முத்திரையோடையே இருக்கார் ஆச்சாரியன். அப்படி எடுத்து கொடுப்பவர், அதான் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல். ஆச்சாரியன் அவர் ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த விஷயங்கள் பேசும்போது பார்த்தா ஆதித்யன் அந்த சூரியனைப் போல பிரகாசிப்பாராம். அதே ஆச்சாரியன் திருப்பாவையும் திருவாய்மொழியும் சொல்லும்போது திங்கள் சந்திரனைப் போல குளிர்ந்து கண்ணும் கண்ணீருமாக சொல்வார், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து. ஆச்சாரியனே அங்கண் இரண்டும் கொண்டு, அவர் ரெண்டு கண்ணால் நம்மளை பார்க்கணும். எந்த ரெண்டு கண்ணா,
வெளிக்கண்ணுக்கு கட்கண்ணு பேரு, உட்கண் ஞானக்கண்ணுக்கு உட்கண்ணு பேரு. வெளிக்கண் உட்கண் கட்கண் ஞானக்கண் ரெண்டு கண்ணால எங்களை பார்க்கணும். அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குறியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்து ஆச்சாரியன் மட்டும் ஒரு பார்வை பார்த்து விட்டால் பிறவி பிணி என்னும் சாபமே எங்களுக்கு நீங்கிடும். அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் வேண்டும் என சுவாமி தேசிகன் சுபாஷித நீவியில சாதிக்கிறார். ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதயது நதத்திஸ்ரிபிகி அஷ்டாபிகி சகசிரேனாபி கருகிச்சித்து. ஆச்சாரியனுடைய ஒரே ஒரு கண் பார்வை இருக்கு பாருங்க, ஆச்சாரியனின் ஒரு கண் பார்வை நமக்கு பண்ணக்கூடிய கட்டாட்சத்தை பரமசிவனுடைய மூன்று கண்கள், பிரம்மாவின் எட்டு கண்கள், நாராயணனுடைய ஆயிரம் கண்கள், 1011 கண்கள் சேர்ந்து வந்து பண்ணாலும் ஆச்சாரியனுடைய ஒரு கண் கட்டாட்சத்துக்கு அது நிகராகாது. அதனால அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், நமக்கு அந்த குரு பார்வை தான் வேண்டும். இந்த ஆச்சாரிய கட்டாட்சங்கிற குரு பார்வை, ஏன்னா 2017 எனக்கு ஆத்துல கல்யாணத்துக்கு வரன்லாம் பார்த்துட்டு இருந்தா, அப்போ யாரோ ஒரு மகானுபாவர் வந்து எங்கள் அம்மாட்ட, உங்கள் பையனுக்கு இன்னும் குரு பார்வையே வரல, நீங்கள் இப்போவே இதெல்லாம் பார்க்கக்கூடாது, அப்புறமா பொண்ணு பார்க்கலான்னார். அப்போது டாக்டர் ஸ்ரீஓவே கருணாகராச்சார் சுவாமி அவர் சொன்னார், யார் சொன்னது அவனுக்கு குரு பார்வை இல்லைன்னு, அவனுக்கு குரு பார்வை பரிபூர்ணமாக இருக்குன்னார். எப்படின்னு கேட்டால், நான் அவனை பார்த்துட்டே இருக்கேனேன்னார். அதுதான் குரு பார்வை. அதனால ஆச்சாரிய கட்டாட்சம் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு ஆச்சாரிய கட்டாட்சத்தை பிரார்த்திப்பதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம்னு சொல்லி டயத்துக்கு கரெக்டாக பூர்த்தி பண்ணிடுறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளை கிருஷ்ணனுடைய சிங்க நடையை சேவிக்க வாருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீழே அங்கன்மாயத்து அரசரபிமான பங்கமாய் வந்து நின் கீழே சங்கம் மிருப்பார் வந்து தலை பெய்தோ சங்கம் மிருப்பார் வந்து தலை பெய்தோ கிங்கி செய்த தாமரை பூபோலே சிங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம் பாவாய் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ எம் பாவாய்.